உள்துறை அமைச்சர் மரணமடைந்தார். கார்டியாக் அரெஸ்ட். சுத்த தமிழில் சொன்னா மாரடைப்பு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அப்படி ஒன்று எழுத போறதில்ல. டாக்டருக்கு நஷ்டம் எதுவும் இல்லையே, கிடைக்கத்தானே போகுது. இல்லைன்னா அப்புறம் விசாரணை கேஸுன்னு நிறைய பிரச்சனைங்க. ஆ, அதான் சொன்னேன். அதனால டாக்டர் மாரடைப்புன்னு எழுதி பேனாவை மூடுறீங்க. எனிமோர் டவுட்? ஆ, அப்படித்தான் வேணும். ஓகே. வணக்கம். ஐயோ, இப்படியெல்லாம் மரியாதை கொடுக்காதீங்க சார் எனக்கு. என்ன இருந்தாலும் செத்து போன மந்திரியோட காரியம் முடிஞ்சதும் அந்த இடத்துல உட்கார வேண்டிய ஆளாச்சு. நீங்க உட்காருங்க. நீங்க சொல்றது நடக்குமா நடராஜன் சார்? எலெக்ஷன் நடக்கும் போது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். யார் ஆசை காட்டின? வேற யாரு, நீங்க தான். அப்படியா? இதெல்லாம் அரசியலாச்சே. சரி, நடக்கிறது நடக்கட்டுமேனு நான் தான் எல்லாத்தையும் மன்னிச்சு விட்டேன். இந்த ஆள் அதிர்ஷ்டக்காரன் தெரியுமா? பாவம், அந்த ஆள் தூங்கிட்டு இருக்கும் போதானே யாருக்குமே தெரியாம கடவுள் அவர் உயிர் எடுத்துட்டு போனாரு. இல்ல சார், மந்திரி இறந்த உடனே சபையில எண்ணிக்கை 70 ஆச்சுல. சரியா சொல்ல போனா மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட். இப்போ இடைத்தேர்தல் வந்தா இப்ப இருக்கிற நிலைமையில எதிர்கட்சிக்கு ஒரு சீட்டு கூடுதலா கிடைக்கும். இது கண்டிப்பா நடக்கும். அதுக்குன்னே பிறந்தவன் தானே நம்ம அண்ணன் கிருஷ்ணனோட பையன் விஸ்வநாதன். அப்புறம் பை எலெக்ஷன் வந்தா என்ன, வரலனா என்ன? அவன் நமக்கு சப்போர்ட் பண்ணுவானா? தனிப்பட்ட முறையில கட்சியை விட்டு நீக்கின ஒரு ஆளுடைய மகன், ரெண்டு கட்சிகளுக்கு சவால் விட்டு ஜெயிச்ச ஒருத்த. அதனால என்ன, முதலமைச்சரோட செல்லப்புள்ளதானே விஸ்வநாதன். அவன் சப்போர்ட் பண்ணுவான்னு தான் சிஎம் சொன்னாரு. சப்போர்ட் கிடைக்குமா? வர எலெக்ஷன்ல ஹோம் மினிஸ்டர் நீதாயா? இறந்து போன மந்திரியோட காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டிங் போடுறோம்ல. முடிவு இந்த நடராஜனோட தான். அது தப்பாது, தப்பாகவும் கூடாது. தயவு பண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க. சார்ட்ட நான் பேசுறேன் சார். இது சரியில்லை சார். இங்க இவ்வளவு பேரு சீனியர்ஸ் எல்லாம் சேர்ந்திருக்கும் போது நேத்துக்கு வந்து அந்த பொடி பையன அவனை போய் ஹோம் மினிஸ்டர் ஆகலாம்னு சொன்ன எப்படி சார்? எங்களை பார்த்தா எப்படி தெரியும் சார்? ஆமா, ஆட்சி போனாலும் பரவாயில்ல, விஸ்வநாதன் ஹோம் மினிஸ்டர் ஆகுறதுல ஒரு மாற்றம் கிடையாது. அவருக்கு என்ன குறைச்சல்? அவரோட சப்போர்ட் இருந்ததுனால தானே நம்ம இப்ப தைரியமா எல்லாருமே பேசுறோம். உண்மை சொல்லுங்க மந்திரி, விஸ்வநாதன உள்துறை மந்திரி ஆக்குறதுக்கு கூலிப்படை ஏவி கொலை செஞ்சீங்களா மந்திரி பாலகிருஷ்ணன்? டியர் மிஸ்டர் மினிஸ்டர், நம்ம வார்த்தையில எப்பவும் சுத்தம் இல்லைன்னா அப்புறம் ஒரு சீஃப் மினிஸ்டரா எனக்கு கோபம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவன் என்னோட அரசியலுக்கு தூண் மாதிரி. அவன் மட்டும் போனா இந்த மந்திரி சபையே கிடையாது. அரசியல் எதிரிங்க கிட்டயும் ரவுடிங்க கிட்டயும் துரோகிங்க கிட்டயும் இந்த ஆட்சி போகாம இருக்கணும்னா விஸ்வநாதனை நம்ம கண்டிப்பா நம்ம பக்கத்துல வச்சுக்கிட்டேதான் ஆகணும். அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அவனோட அப்பாவையும் அவனையும் நம்ம ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்திருக்கோம். அன்னைக்கே திட்டம் போட்டேன், அதனாலதான் அவனை மனப்பூர்வமா ஹோம் மினிஸ்டர் ஆக்கின. அந்த வாக்கை நான் என்னைக்குமே மாத்த மாட்டேன். நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு. அவங்கிட்ட சப்போர்ட் கேட்கலாம், அவன் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு நீங்க சொல்லும் போதே நான் யோசிச்சேன். ஆனா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் நான் நினைக்கல. ஆனா இந்த பிரச்சனை நீங்க உங்க மனசுக்குள்ளேயே மூடி வைக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட் ஹோம் மினிஸ்டர் யாருன்னு நம்ம முடிவு பண்ணுவோம். அப்படின்னா நான் கொடுத்த வாக்குக்கு மதிப்பு இருக்கான்னு நானும் கொஞ்சம் யோசிக்கணும். நடராஜ சார், இது நீங்க ஒத்துக்க கூடாது. அவன் ஒருத்த மட்டும் சப்போர்ட் பண்ணி கட்சி இந்த அளவுக்கு பெருசா வரல. நம்ம கட்சியில 8 பேர் இருக்கோம். அப்படின்னா அந்த 8 பேரையும் சீக்கிரம் தூக்கிடு, நாம மறுபடியும் ரீ எலெக்ஷன் வச்சுக்கலாம். இந்த கட்சியை எப்படி நடத்தணும் என்ன பண்ணணும்னு எனக்கு மட்டும்தான் ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த கட்சியை மத்தவங்க பந்தாட நான் ஒரு நாளும் விட மாட்டேன். இறந்து போன முன்னாள் ஹோம் மினிஸ்டர், அவர் இறக்கிறதுக்கு இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ அதைத்தான் தோண்டி எதிர்கட்சிக்காரங்க குடையறாங்க. இப்போ எலெக்ஷன் மட்டும் வந்துச்சு, அது மட்டும் தான் அவங்களோட துருப்பு சீட்டா அமையும். ஆமா, அவ ஹார்ட் அட்டாக்ல இறந்த பிறகு முதலமைச்சரோட ஆசைதான விஸ்வநாதன். அவன் தலையிலேயே இருக்கட்டும் அந்த கிரீடம். நம்பிக்கை துரோகம் பண்ணதா அவன் அப்பனா இருந்தா தான் என்ன, கொடுக்கட்டும். இவர் ஆசை தீர நிறைய கொடுக்கட்டும் மகனுக்கும். அப்புறம் முதுகுல குத்தும் போதானே, அதை அப்ப பாத்துக்கலாம். அவன் பச்சை புள்ள இல்ல, பாவம் பதவியில இருந்துட்டு போட்டும். விஸ்வநாதன் ஆகிய நான் தமிழக மந்திரி சபையில் மந்திரியாக தமிழகத்தின் பண்பையும் பண்பாட்டையும் பாதுகாப்பேன் என்று இனம் மதம் ஜாதி பாகுபாடு இன்றி இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் உரிமையையும் பாதுகாப்பேன் என்றும் எனது சுய விருப்பு இன்றி சுயநலம் இல்லாமலும் எனக்கு அளிக்கப்பட்ட எனது கடமையையும் இனி தவறாமல் நேர்மையுடனும் செயல்படுவேன் என்று நான் உறுதிமொழி அளிக்கின்றேன். நம்ம சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். என்னங்க மிஸ்டர் டிஜிபி சார்? உட்காருங்க.
உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. இங்கே இருக்கிற சராசரி மனிதனோட முக்கியமான தேவையே அமைதியான வாழ்க்கை தான். ஆனால் அது இங்கே அவங்களுக்கு கிடைக்காம போகிறதும் உண்மை சார். உண்மையை சொல்லணும்னா ஒரே ராத்திரியில் நம்ம தமிழக காவல்துறை இங்கே இருக்கிற எல்லா சமூக விரோதிகளையும் பிடிச்சி எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டா நம்ம நாட்டு மக்கள் அடுத்த நாள் சந்தோஷமா கண் விழிப்பாங்க. ஆனா இந்த அரசியல் அததான் சொல்றேன், இந்த போலி ட்ரிக்க வச்சுக்கிட்டு ஏதாவது அரசியல்வாதி தோல்ல துண்ட போட்டுக்கிட்டு இந்த ரவுடிகளுக்கு சப்போர்ட்டுன்னு வந்தா நம்ம ஊர் லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ற வெப்பன் ஒண்ணு இருக்கு, உரலோட புருஷன் உலக, அது அதை எடுத்துட்டு வந்து அவன்களை குப்புற படுக்க வச்சு ஒரு அரை மணி நேரம் கும்மு கும்முன்னு குமுறுனா போதும். அதுக்கப்புறம் ஒருத்தனும் நம்ம நாடு சரியில்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே முடியாதுன்னா பாத்துக்குங்க. கரெக்ட். தன்னோட யூனிஃபார்ம் ஏதாவது புலித்தோளானந்தா சுவாமிகளோட பெட்ரூம்ல கழட்டி போடாதவனும் பணக்காரனோட பணத்துக்கு அடிமை ஆகாத ஒரு 10 போலீஸ்காரங்க இதோ இந்த மீசைய கண்ணாடியில பார்க்கும் போதும் ஒண்ணுக்கு போகும்போது மட்டும்தான் நம்ம ஆம்பளை நினைக்காத ஒரு 10 போலீஸ்காரன் கிடைச்சா போதும். Certainly, I will take necessary action. But one thing, நீங்க சொன்ன மாதிரி அந்த 10 பேரை நம்ம டிபார்ட்மெண்ட்ல கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல சார். அவங்கள நான் குடுக்கறேன் சார். நம்ம ஊர் போலீஸுங்க வீரத்திலையும் தீரத்திலையும் சிறந்து விளங்கினவங்க சார். ஆனா அவங்கள செயல்பட விடாம கட்டி போட்டிருக்காங்க மாறி மாறி வர நம்ம ஆட்சியாளர்களும் சட்டங்களும். உங்களுக்காவது இது புரிஞ்சதே ரொம்ப மகிழ்ச்சி. 450 போலீஸ் ஸ்டேஷன்களும் 60,000 போலீஸ்காரர் இருக்கிறது தான் நம்ம போலீஸோட சொத்து. ஒரு வாட்டி ட்ரிகர் அமுத்தனா நிமிஷத்துல 800 குண்டுகள் வெளியே வர்ற AK-47 துப்பாக்கி வச்சிருக்கிற தீவிரவாதிகளை சமாளிக்கணும்னா நம்ம போலீஸ் கிட்ட இருக்கிற துப்பாக்கியோ ஒருத்தனோட காலுக்கு குறி வச்சுன்னா மதில் மேல இருக்கிற பூனைய கொள்ற வெப்பன்ஸ் தான் நம்மள்ட்ட இருக்கிறது. எல்லாத்தையும் மாத்திரம் சார். பக்கத்து ஸ்டேட்ல பாம்பு பிளாஸ்ட் நடக்கிறப்போ அது இங்க வெடிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல நம்ம. ஆனா அதை பண்ண நினைச்சவங்க நம்ம மீசைக்கு கீழே இல்ல நம்ம மூக்குக்குள்ளேயே போய் உட்கார்ந்து இருக்காங்க. IB ரிப்போர்ட் இருக்கு சார். அதனால நம்ம ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் பின்னாலையும் முன்னாலையும் போலீஸ் இருக்கணும். என் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. சாமானிய மக்களுக்கு நீதியை புறக்கணிச்சுட்டு அரசியல்வாதிகளுக்கு அடிமையா இருக்க கூடாது நம்மளுடைய போலீஸ் சார். மக்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க எங்க உயிரே தர தயாரா இருக்கோம். உங்களை மாதிரி ஒரு நல்ல தலைவர் எங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு புது நம்பிக்கை கொடுக்கும் சார். நான் உங்க கடமையை நிறைவேற்றுறேன் சார். என்ன நீங்க நம்பலாம். எதிர்த்து நிக்கிறவங்க கிட்ட அடிபணியவும் கூடாது, தாழ்ந்து போறவங்க ரத்தமும் குடிக்க கூடாது நம்ம போலீஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பத்திரிகைக்காரங்க ஏதாவது கிடைக்குமே காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் உங்க கூட வர்றதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொண்டாட்டம் தான். மற்ற மந்திரிகளுக்கெல்லாம் வயிறு எரியும். இங்க இருக்கிற மந்திரிகளுக்கு எஸ்கார்டு போற வண்டிகளோட டீசல் செலவை குறைச்சாலே இங்க இருக்கிற எல்லா ஏழைகளுக்கும் 1 கிலோ அரிசிய வெறும் 1 ரூபாய்க்கு தரலாம். மக்களெல்லாம் பயன்படுத்தி சைரன் போட்டு போற மந்திரியோட கார் என்ன ஆம்புலன்ஸா? ஐயாவோட மகன் கிருஷ்ணன் கார்ல போகும்போது முன்னாடியும் பின்னாடியும் பந்தோபஸ்து வேணும்னு தெரிஞ்சா மேலிருந்து அவரே இறங்கி வந்துடுவார். நல்ல பெரம்படி கொடுக்க. கொல்ல வரவன் கண்டிப்பாக கொலை பண்ணுவான் சார். ஆனால் அவனை எதிர்த்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டா நெஞ்ச நிமித்தி திமுரோட வாடான்னு கூப்பிடணும். நிற்பாங்க, நிற்க வைப்பேன். ஹலோ, எஸ் விஸ்வம். நான் தான் நடராஜன். சொல்லுங்க சார். இல்லை நீ பிஸியாக இருக்கியா? என்னன்னு சொல்லுங்க. ஆயுள் தண்டனையில் இருக்கிற 6-7 வருஷம் முடிஞ்ச கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்றத பத்தி ஜெயில் ரிவ்யூ கமிட்டியோட ஒரு ரெக்கமெண்டேஷன் ஹோம் மினிஸ்டர் டேபிளுக்கு முன்னாடியே வந்திருந்தது. அவரும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் தராம அப்படியே இழுத்து இழுத்து இல்ல அந்த மாதிரி நேரத்துல தானே அவரும் இறந்து போனாரு. அந்த லிஸ்ட்ல ரிலீஸ் பண்றதுக்கு பாவப்பட்ட ஒரு பையனோட பேரும் இருந்துச்சு. ஒன் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியமா? ரொம்ப நல்லவருப்பா. நீ நினைச்சா நான் இப்பதானே பொறுப்புக்கு வந்திருக்கேன். ஃபைல பார்த்துட்டு சொல்றேன். என்ன சார் ஆச்சு பாலசுப்ரமணியத்துக்கு? உனக்கு அந்த ஆளு தெரியுமா? தெரியும் சார். அவர் ஒரு தீவிரவாதி. நான் வடக்கு மண்டல IG-ஆ இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. இந்த மாதவனுக்கு டிராபிக் இன்சார்ஜ் கொடுத்ததுக்கு அப்புறம் சிட்டி ஃபுல்லா டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு. அது வந்து சார் அந்த கான்வென்ட் கிட்ட ரோடு டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க. அதான் வண்டி எல்லாம் இந்த வழியா போகுது. கணத்தடா
ஸ்கூலுக்கு போறியா? டிஃபன் சாப்பிட்டியா? டாடா. குட் மார்னிங். போடுவா செல்லக்குட்டி. குட் மார்னிங். போய் உட்காரு. போலாமா? அவன் இன்னும் எழுந்திருக்கலையா? மேல உட்காந்துட்டு பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. சரி சரி, அவன் கீழே வரும்போது பார்க்கலாம். என்ன காலையிலேயே மருமகளும் மாமியாரும் டிஸ்கஸ் பண்றீங்க? சரி, நீ இப்படி பேசாத, கொஞ்சம் பக்கத்துல வா. எதுக்கு? எனக்கு வச்சு விட போறியா? இதெல்லாம் எனக்கு வச்சா நல்லாவாமா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாள் அதான் அம்மா சொல்றபடி கேளுங்க. அவங்க உங்களுக்காக தான் காலையிலேயே கோயில் போயிட்டு வந்திருக்காங்க. ஓ சரி, அம்மா கொண்டு வந்த பிரசாதத்தை அம்மாவே நெத்தியில வச்சு விடட்டும். இன்னைக்கு என்ன விசேஷ நாள்னு தெரியுமா உனக்கு? எல்லா நாளும் எனக்கு ஒரே நாள் தாமா. எல்லா நாள் மாதிரி இது ஒரு நாள் இல்ல, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள். பாரா, அத நான் மறந்து போயிட்டமா. கங்கா, நீ போய் அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து வை. 9 மணிக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. எப்ப பாரு, உங்களுக்கு மீட்டிங் தான் பெருசு. எப்பயாவது வீட்ல இருக்கிறதுக்கு டைம் கிடைக்குமா உங்களுக்கு? சும்மா சொல்றமா, அது இருக்கட்டும். பிறந்த நாள் அதுமா, நான் இப்படி ஸ்டைலா இருக்கேன். நல்லா இருக்கு, யாரும் கண்ணு வைக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. உங்ககிட்ட பல தடவை நான் சொல்லியிருக்கேன், பெரியவங்க பேசும்போது கிண்டல் அடிச்சு பேசக்கூடாதுன்னு. விடுறா, ஏன் அவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டே இருக்க? எப்போ எதுக்கு நோக வைக்கிற? நீ மினிஸ்டர் ஆன அப்புறம் ஒரு ஜோக்கு கூட சொல்ல முடியல. ஓவரா இங்க கலக்காம போய் படிக்கிற வேலையை பாரு. போ. காலை வணக்கம். என்ன திடீர்னு பிரச்சனை ஆயிருக்கீங்க? நம்ம கடையில என்ன வேண்டி கிடக்குது? ஃபார்மாலிட்டிஸ், ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம். ஆமாமா, அதுவும் சரிதான். உட்காருங்க. நான் வந்து உன்னோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். பாலசுப்ரமணியத்தை பத்தி தானே? ஆமா. நீங்க ஏன் இந்த கேஸ்ல இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? இல்ல, அவரோட அட்வொகேட் வந்து என்ன கூப்பிட்டிருந்தாரு. அவனோட பேக் ஹிஸ்டரி வச்சு மொத அட்டம்ப்ட்னு தான் சொன்னாங்க. தீவிரவாதிங்க காசு கொடுத்து வாங்கின ஒரு ட்ரைனிங் ஆரம்பம் தான். இந்தியாவிய நடுங்க வச்ச மும்பை டெரர் அட்டாக்ல பிடிக்கப்பட்ட அஜ்மல் கஸ்புக்கும் அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இது அந்த மாதிரி கேஸ் எல்லாம் இல்ல, ஏமாந்துட்டான். இல்லன்னா அவனோட நன்னடத்தை வச்சுக்கிட்டு இப்பவே ரிலீஸ் பண்ணலான்னு ரிவ்யூ கமிட்டி கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுமா? நம்ம பழைய ஹோம் மினிஸ்டர் சைன் பண்ணாம திடீர்னு. சாரி, இந்த விஷயத்துக்காக நடராஜன் சார் என்ன பார்க்க வருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவனோட எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரியும். வேலை இல்லாத இளைஞர்களா தேடி பிடிச்சி தீவிரவாதிகளா மாத்திருக்கான். நம்ம ஊர்ல பிரபலமான இடங்கள்ல பாம்ப் பிளாஸ்ட் மும்பையிலயும் காஷ்மீர்லயும் அசாம்லயும் நடக்கிறது போல அமைதி பூங்காவன தமிழகத்திலயும் நடக்கணும்னு. அதான் அவனோட டார்கெட், அதான் அவனோட லட்சியமோ. நம்ம போலீஸோட விசாரணையும் கண்டுபிடிப்பெல்லாம் தான் அது. தெரியல நம்ம போலீஸ பத்தி. திருடனை பிடிக்க சொன்னா ரோட்ல போறவன புடிச்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் மாத்த முடியுமா சார்? பிளீஸ், இதுக்கு மேல இதை பத்தி பேச வேணாம். நீங்களே போய் அவனோட வக்கீல்கிட்ட இதை சொல்லிடுங்க. எத்தனை பேரை சிபாரிசா அனுப்பினாலும், எத்தனை பேருக்கு பணம் கொடுத்தாலும், என்னதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எழுதின ரிவ்யூ ரிப்போர்ட்டாக இருந்தாலும், அந்த ரிப்போர்ட்ல இந்த உள்துறை அமைச்சர் விஸ்வநாதனோட கையெழுத்து இருக்காது. ஸோ பிளீஸ். வெளியே போற வழி எனக்கு தெரியும் மினிஸ்டர் விஸ்வநாதன். அதை தெரியாதவங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நடராஜன் புரிஞ்சிருக்குமே. வரேன். விஜய் தேவைப்பட்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறான் அந்த வழியை. இல்லைன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா? மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்லணும்னா கார்டியாக் அரெஸ்ட். இன்னைக்கு நவம்பர் 14. அபிஷியலா எந்த ப்ரோக்ராமும் இல்லை. இருந்தாலும் செக்ரட்டரியேட் போய் பார்க்கலான்னு தோணுச்சு. ஆனா அது எவ்வளோ நல்லதா போச்சு. இல்லைன்னா ஒருவேளை எனக்கு தெரியாம ஜோசப் மாஸ்டர் இல்லை, ஜோசப் அண்ணா ஹாஸ்பிட்டலில் இருந்ததும் டிச்சார்ஜ் ஆகி வெளியில் வந்ததும் அப்பாவோட நெருங்கின நண்பர், எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குரு. இருந்தாலும் நான் அவரை அண்ணன்தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா அப்படி கூப்பிட்றத பார்த்து நானும் அப்படி கூப்பிட்டேன். தனக்கு தேவையில்லாத ஆலோசனைகளுக்கு மதிப்பு தராமல் முன்னேறி போனவர், வீட்டுக்குள்ளேயே உட்காந்து சூரியனை கூட பார்க்க விருப்பம் இல்லாமல் தன்னை சுற்றி சொந்தக்காரங்கள்லாம் யாரும் இருக்கக்கூடாதுன்னு தன்னந்தனியாக வாழ்ந்த மனிதன். ஒற்றை சிங்கம் உள்ள வாப்பா. மினிஸ்டருக்கு பேச டைம் இருந்தா பேசலாம். குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா பச்சை தண்ணி மட்டும்தான் இருக்கு. வேண்டாம். ஆமா, பிஸியா ஊரு பூரா சுத்தி வேலை பார்க்கும்போது இந்த கம்யூனிஸ்ட் கிழவனை பார்க்கணும்னு உனக்கு எப்படி ஆசை வந்தது? இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது.
நீங்க டிச்சார்ஜ் ஆன விஷயம். வெளியே எங்கேயுமே போகாம இதுக்குள்ள இருக்கும்போது அப்படிதான் வரும். ஒரு 70 வருஷமா எனக்கு போனஸ் அலவன்ஸ் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. இனி ஒரு வாட்டி அது வந்தா கண்டிப்பா நான் போயிடுவேன். அப்புறம் நீ என்ன பார்க்கணும்னா சுடுகாட்டுக்கு தான் வரணும். நான் சொல்றத கேளு. ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் போய் பார்க்கலாம், முழுசா செக் பண்ணி பார்க்கலாமே. அதெல்லாம் எதுக்கு? நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன். ஆஹா, இந்த பெரிய வண்டியில தான் நீ வந்தியா? போலீஸ் பந்தோஸ்த் எல்லாம் வரலையா? நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஓ நேர்மை! இந்த காலத்துல யாருக்கிட்ட இருக்கிறது அந்த மாதிரி? எவனாவது இருக்கானா இந்த ஊர்ல நேர்மையான ஒருத்தன் உன்னால காட்ட முடியுமா? நீ வாழ கத்துக்கணும். உனக்கு வர எல்லா அதிர்ஷ்டமும் ஒவ்வொன்னா நீ அனுபவிக்கணும். உதவி பண்ணவனையும் ஒத்தாசை பண்ணவனையும் நீ மறந்துடணும். முடிஞ்சா முதுகிலே குத்திடு. அந்த மாதிரி எல்லாம் செய்யாதவன யாரும் சும்மா விட மாட்டாங்க. அவன் ஒரு தெருநாய் கூட திரும்பி பார்க்காது. அதுதான்டா கட்சி. கட்சியில நேர்மை நியாயம் இருக்க கூடாது. கொலை கொள்ள எல்லாம் பண்றவனுக்குதான் எப்பவுமே மதிப்பு. ஜோசப்ண்ணா ரொம்ப சிரமப்படாதீங்கண்ணா. போனா போட்டும். உன் வயசுல எல்லாம் உன் அப்பாவும் நானும் எதுக்குமே பயந்ததில்லை. இப்ப மட்டும் பயந்துருவேனா? முதல்ல ஏழை மக்களுக்கு அவங்களுக்கு சொந்தமான இடம் கொடுக்கணும், பிறகு கட்சி முன்னேற்றத்தை பத்தி பேசலான்னு சொன்னதுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஜெயிலில் போட்டாங்க. நான் மக்களுக்கு இதில் செயல்படுறவனாங்க. சின்ன வயசுலிருந்தே கட்சிக்காக பாடுபட்ட என்ன பொல்லாதவன் சொல்லி வெளியேற்றினாங்க. என்னை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க கூட எனக்கு சாதகமா எதுவும் பேசல. பதவி வெறி அதுதான் லட்சியமா இருந்தாங்க. அன்னைக்கு போலீஸ் கையில இருந்து அடி வாங்கி வாங்கி பச்சை தண்ணியோ சோரோ இல்லாம இருந்தப்ப கூட உங்க அப்பா முகத்தில் இருக்கிற சிரிப்பு என்னைக்குமே குறைஞ்சதில்லை. ஆனா அன்னைக்குதான் அந்த கண் அழுதது நான் பார்த்தேன். அந்த அப்பாவோட நேர்மைக்கு கிடைச்ச பரிசுதான் உனக்கு கிடைச்ச வெற்றி. என்னைக்குமே நீ இது மறக்க கூடாது. இல்லைங்க ஜோசப்ண்ணா, எப்பவும் அப்படி நடக்காது. என் உயிர் நண்பனோட பையன்கிட்ட நான் ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எந்த கணக்கு வழக்கிலையும் ஏமாத்தாம உங்க அப்பா உயிர் விடும்போது அவர் மனசுல ஒரு விஷயம் இருந்துச்சு. பாடிக்குப்பம் காலனியில ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் அதை சொல்லிதான் கச்சி உங்க அப்பாவை அவங்க வெளியேற்றினாங்க. அது நீ தான் சரி பண்ணணும். அந்த ஒரு விஷயத்துக்காக உனக்கு கிடைச்ச பதவி பறிபோனா கூட மக்களும் கூட துணையா இருப்பாங்க. போயிட்டு வா. நான் வந்து பார்க்க லேட் ஆயிடுச்சு. எல்லா விஷயம் உனக்கு நல்லா தெரியும். இப்பவாது என்ன பார்க்க வந்தியே. நான் எப்பவும் இங்கேதான் இருப்பேன். எனக்கு இன்னும் நிறைய எழுத வேண்டி இருக்கு. இந்த வாடகை வீடு விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். அப்புறம் நான் போயிட்டு வாப்பா. ஐய் அடடே அசரப்பு. இந்த பக்கம் போகும்போது விஸ்வநாதன் அண்ணன் வண்டி பார்த்தேன், அதனால பார்க்கலான்னு வந்து. விஸ்வநாதனா? ஓங்கி வச்ச என்ன பாத்துக்க. எப்போதும் போல கூப்பிட்டா போதும். நீ வந்தது நல்லதா போச்சு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. திலீப் சார், நீ அசரப் வண்டி பின்னாடி வா. முதல்ல உன் வீட்டுக்கு போயிட்டு உங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும். வா. போலீஸ் செக்கிங் நடக்குது, தடுத்து நிறுத்தினா ஒன்றும் சொல்லாத. நிறுத்து. என்னன்னு கேளு. நான் போயிட்டு வரேன். இன்னையோட இந்த இன்சூரன்ஸ் முடியுதே. இன்னைக்கு மிட் நைட் வரைக்கும் இருக்கு சார், நாளைக்கு அடிச்சுக்கிறேன். நாளைக்கு நீ கட்டுவனே என்ன நிச்சயம்? இது என்ன கேள்வி சார்? ஒரு 5-10 கொடுத்துட்டு போப்பா சீக்கிரம். லஞ்சமா கொடுக்கணுமா? என்ன என்ன பார்த்தா நக்கலா இருக்கா? இன்னைக்கு மிட் நைட் வரைக்கும் வண்டி ஓடுறதுக்கு ரைட்ஸ் இருக்கு சார். அப்புறம் நான் எதுக்கு உங்களுக்கு காசு தரணும்? போலீஸ் கிட்டே வாக்குவாதம் பண்றியா? அங்க அங்க வருது இல்ல, அது நம்ம ராஜா சார் வண்டி, அதை அனுப்பிவிடுங்க அனுப்பிவிடுங்க. ஓகே சார். எவ்வளவு தைரியம் உனக்கு, இறங்கி வாடா வெளியில.
ஐயோ சார், வேண்டாம். நேர்மை இல்லாத போலீஸ்காரன் இந்த விஸ்வநாதனுக்கு சல்யூட் வைக்க கூடாது சார். அது வந்து காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல நின்னு பிச்சை எடுக்கிற நீ இந்த சாராய லாரிக்கு பாதுகாப்பா அனுப்பி வைக்கிறேன். அது வந்து சார், ஒன்ன மாதிரி இருக்கிற போலீஸ்காரனால தானே பொதுமக்களுக்கு போலீஸ் மேலேயே நம்பிக்கை இல்லாம போச்சு சார். மன்னிச்சிருங்க சார். மன்னிக்க மாட்டேன், மன்னிக்கவே மாட்டேன். உன்ன இதுக்கு பரிசா இந்த கலைஞர் எஸ்ஐ ராதாகிருஷ்ணன். கொஞ்ச நாள் வீட்டுல உட்காந்து பத்து பாத்திரம் தேய், தப்ப தடுக்க தான் கைய நீட்டணும், பிச்சை எடுக்க இல்ல. இப்ப இந்த வண்டி எங்க போகணும் தெரியுமா? சரி சார், அத செய். எஸ் சார். இந்த வரேன் சார். சார், மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். ஓ, நீங்களா சார்? ஷார்ப்பா 10:30 ஜாயின் பண்ணு நினைச்சாரு. அந்த சிட்டியில டிராபிக் கொஞ்சம், அதுக்கு பஞ்சம் இல்லை. நம்ம ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுறது டிராபிக்ல தான், தெரியும்ல சார். ஒரு வழியா நம்ம இடத்துக்கு வந்துட்டீங்க, சந்தோஷம் தானே? கரெக்ட். நல்ல திறமையான 10 போலீஸ்காரங்களை பத்தி மினிஸ்டர் சொன்ன போது எனக்கு நல்லா புரிஞ்சது, அதுல ஒரு ஆள் நீங்க தான் இருக்குன்னு. உட்காருங்க. அது இருக்கட்டும், போன மந்திரி சபையில் உங்களை வச்சுட்டு நல்லா பந்தாடுறாங்களே. கும்பகோணத்திலிருந்து காரைக்குடி, காரைக்குடியிலிருந்து கும்பகோணம், என்னத்த சொல்றது? கும்பகோணமோ காரைக்குடியோ, நான் இப்போ காந்தகர் போறதுக்கு கூட ரெடி சார். எனக்கு என்னைக்கு வேண்டான்னு தோணுதோ அன்னைக்கு இந்த யூனிஃபார்மை கழட்டி வச்சிருவேன் சார். அப்புறம் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அந்த மினிஸ்டர் மேட்டர் தான் சார். பரவாயில்ல, ஏதா இருந்தாலும் நல்லதுக்கு தான். நீங்க சார்ஜ் எடுத்தோடனே உங்களை வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. கண்டிப்பா சார். எனிவே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார. தேங்க்யூ. போலீஸ்காரன் சாப்பிடக்கூடாது. நீ என்ன கேட்ட? என் கூட படிச்ச பழைய விஸ்வநாதன் தானே கேட்ட? நான் இங்க ஹோம் மினிஸ்டர்ரா. ஐயோ சாரி சார், யாருமே என்கிட்ட சொல்ல சார், உண்மையாவும் பேப்பர் படிக்க தெரியாது. அம்மா, இவன் சாப்பிட்டு தான் போவான், ரெடி பண்ணுங்க. வாட சார், உக்கார். என்னடா, உனக்கு சல்யூட் பண்ணுன்னு எனக்கு ஆசையா இருக்கடா. இது எனக்கு பெருமையான விஷயம்டா. நம்மளோட காலேஜ் டைம்ல மரத்தடியில உட்காந்து பேசும்போது நீ என்கிட்ட சொல்லியிருக்கல நான் ஒரு கலெக்டர் ஆகணும்னு. அப்ப நீ போலீஸ் ஆகணும் சொன்னல? ஆமா, உனக்கு சல்யூட் அடிக்கிற போலீஸ். ஆனா இப்ப கலெக்டர் இல்லையே, கலெக்டரே வேலை வாங்குற மந்திரி இல்ல. நிஜமா நான் உனக்கு சல்யூட் அடிச்சே தீருவேண்டா. டேய் உக்காரா. எல்லாமே நல்லதெல்லாம் போயிட்டு இருக்கு, திடீர்னு எனக்கு டிரான்ஸ்பர் போட்டு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஒரு சீரியஸான விஷயம்டா, அதுவும் எனக்கு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுங்கிறதால நான் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல. சென்ட்ரல் ஜெயிலை மையமாக வச்சு சில செயல்கள் நடக்குது, அதுக்கு சம்மந்தப்பட்ட குற்றவாளிகளோட ரிப்போர்ட் எனக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் பீகார்லாம் நடந்தால் தான் நம்ம படிச்சிருக்கோம், ஆனால் அது இப்போ இங்கேயும் நடக்குது. என்னால் இதை நம்பவே முடியலை, ஆனால் நம்பி தான் ஆகணும். நம்ம ஜெயிலில் இருக்கிற சில அதிகாரிகளோட உதவியோட ராத்திரி நேரத்தில் கொடூர குற்றவாளிகள் வெளியில் போய் கொலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளிகளும் தூக்கு தண்டனை கைதியும் சம்மந்தப்பட்டிருக்கதான் நியூஸ் வந்திருக்கு. ராத்திரி லோக்கல் ரவுடிகளோட சேர்ந்து வேலைகள்லாம் முடிச்சுட்டு இவங்க விடிகிறதுக்குள்ளே உள்ளே வந்துடுறாங்க. முடிவு கட்டணும், கண்டிப்பாக கட்டியாகணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உன்னோட ஆர்டரை நிறைவேற்றுறதுக்கு எத்தனையோ போலீஸ்காரங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஆனால் கிரிமினல்ஸோட சேர்ந்து அட்டுழியம் பண்ணுற எத்தனையோ பேருக்கு சல்யூட் பண்ணுற நிலைமையில் தான்டா நாங்கள் இருக்கோம். இனி எப்பவும் இந்த மாதிரி நிலைமை உனக்கு வராது. நாட்டு மக்களோட நிம்மதியை கெடுக்கிற எவனும் நிம்மதியாக வாழ முடியாது. குட் மார்னிங் சார். போன விஷயம் என்னாச்சு சார்? அது நம்ம கேள்விப்பட்டது உண்மைதான் சார், இது இப்போ தொடங்கினது இல்லை சார். ஆனால் என்ன என்னென்னு சொல்லுங்க. அதில் ஒரு பிரச்சனை இருக்குது சார். அப்போ அதை உடனே முடிச்சிட வேண்டியதானே? அந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணம் மினிஸ்டர் நடராஜனோட தம்பி சார். அவங்க இது ரொம்ப ரகசியமாக நடத்துகிறாங்க சார். ஹலோ. ஹலோ. உன்னோட யூனிஃபார்ம் எதுவும் மறந்து வச்சுட்டு வரல?
தலைக்கு மேல தொப்பி இருக்குல்ல, தங்கு தடை இல்லாம உன் வேலையை காட்டு கமிஷனரே. சார், இந்த ஆபரேஷனை மீடியாவுக்கு தெரியப்படுத்தலாமே. உன்னோட பின்புலம் யாருன்னு தெரியும்ல, உண்மை என்னன்னு காட்டு, மக்கள் பார்க்கட்டும். தேங்க் யூ சார், தேங்க் யூ. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஆஹா, காஃபி வந்தாச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அலினா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எனக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணத எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, கரெக்ட்டா? நீ நினைக்கிற மாதிரி எதுவும் பிளான் பண்ணல. என்னது? நீ கட்டிக்க போறவரை எல்லா மினிஸ்டர்ஸோடையும் பழகின ஒரு ஆபீசர், சரியா? இப்போ இந்த பர்த்டே பார்ட்டி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும். ஒரு டீ மட்டும் வாங்கி குடுக்கற கஞ்ச பிசினரே இருக்கியே. ஓகே ஓகே, நான் வாங்கி தரேன். முதல்ல இந்த காஃபி குடிச்சு ரிலாக்ஸ் ஆவுங்க. என்னாச்சு, லைன் போகலையா? லைன் எப்படி கிடைக்கும்? அவர் பெரிய ஆளு, அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு. நீ தான் காத்துக்கிட்டே இருக்கணும். போடி. ஹாய். ஹா, நீங்களா? இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப வந்துடுறேன். நிறைய வாட்டி கால் பண்ண லைனே போக மாட்டேங்குது. என்னாச்சு? இன்னைக்கு என்ன நாளுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ மறந்தாலும் அதை நான் மறப்பேனா? இதோ உன்னை பார்க்க தான் நான் வந்துகிட்டு இருக்கேன். ஏய், நீ அடுத்த வெள்ளிக்கிழமை தானே வரேன்னு சொன்னே. ஏய் லூசு, என்ன ஏமாத்துறியா நீ? நான் இந்த சிட்டில தான் இருக்கேன். வாட்? இன்னைக்கு காலையில தான் சார்ஜ் எடுத்துக்கிட்டேன். எங்க இருக்கே நீ? நான் உடனே உன்ன பார்க்கணும். என்னது, நீ நினைச்சப்பெல்லாம் பாக்குறதுக்கு இந்த இக்பால் ஐபிஎஸ் என்ன சாதாரண ஆளு நினைச்சியா? சரி சரி, டியூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃப்ரீயா கால் பண்ணுங்க. ஓகே. அப்புறம் உனக்கு பர்த்டே கிஃப்டா நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்னது என்னது, அதை சீக்கிரம் சொல்லுங்க. உன்னோட சேனல் கேமரா எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. உன் சேனலுக்கு ஒரு ஹாட்டான நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே டியா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் இப்பவே இங்கிருந்து கிளம்பணும். எனக்கு பர்த்டே கிஃப்ட் ரெடியா இருக்கு, அது வாங்குறதுக்கு நான் உடனே இங்கிருந்து கிளம்ப போறேன். ஓகே, அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். ஒருத்தரை விடாது, டோன்ட் மூவ். எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுங்க. எவனே ரெஸ்ட் பண்ணுங்க. போலீஸ் திருடுறா. கொஞ்சம் கூட போய் டீம்ல இருக்க. சார் ப்ளீஸ், எனக்கு உள்ள போங்க. சார் ப்ளீஸ் போங்க. சார் எல்லாரும் எழுங்க. ஒருத்தரை விடாது, போக முடியாது. உள்ள போடா. தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் எதிராக இந்தியா தீவிரமா போராடும் என்று பிரைம் மினிஸ்டர் அறிவித்துள்ளார். அமெரிக்கன் ஜனாதிபதி பராக் ஒபாமாவுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கிடையில் பிரதமர் இதை தெரிவித்துள்ளார். நாளை நடக்க இருந்த மன்னிக்கவும் ஒரு முக்கிய செய்தி. திருட்டன்னி நகரத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறிய வீட்டில் கமிஷனர் தலைமையில் ரெய்டு நடந்ததாக ஒரு ரிப்போர்ட். இது குறித்த விவரம் நம்ம செய்தியாளர் அலீனா தெரிவிப்பார். அலீனா, ரெய்டு நடக்கிற இடத்துல இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா? யார எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நடவடிக்கை கமிஷனர் கிட்ட நேரடியா கேக்கலாம். சார், இந்த நியூஸ பத்தி என்ன உண்மை சார், கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் சார் ப்ளீஸ் சொல்லுங்க. மாயா, நாளைக்கு அரசியல்ல பல திருப்பங்கள் வரலாம், அதோட பிரதிபலிப்பு தான் இந்த ரெய்டு. அதுக்கு உதாரணம் தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா பிடிக்கப்பட்ட நபர் ஒரு முக்கியமான ஆளு. இவர் ரெவன்யூ மினிஸ்டர் நடராஜோட சொந்த தம்பி. வேணா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். யாராவது ஏதாவது சொல்றதை கேட்டுட்டு நீங்க திடீர்னு இப்படி நடவடிக்கை எடுத்திருக்க கூடாது. இங்க பாரு, நீ சொல்லி அரெஸ்ட் பண்ணது மினிஸ்டர் நடராஜனோட தம்பி மட்டும் இல்ல, அவன் நடராஜனோட ஆட்சியில முக்கியமான செக்ரட்டரியும் கூட. நீங்க சொல்ற அந்த செக்ரட்டரி அந்த ஏழை மக்களுக்கு பாலும் தேனும் கலந்து கொடுக்கல. சாராயம், கஞ்சா, பாமு, இதெல்லாம் தான் அங்க தொழிலா நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணுங்கிற கிளாஸும் நடக்குது. ஆனா விஸ்வா கட்சின்னு வரும்போது எதையும் கண்டுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? எதையும் கண்டுக்காம இருந்ததால் தான் கோயம்புத்தூர்ல குண்டு வெடிச்சது. காஷ்மீர்ல குண்டு வெடிச்சு நம்ம வீரர்கள் பல பேர் இறந்தாங்க. அமைதி பூங்கான்னு பேர் எடுத்த தமிழகம் கலவர பூமின்னு ஒரு பேரு எடுத்துருச்சு. நாம இப்ப என்னதான் பேசினாலும் இந்த பிரச்சனைய பெரிய பிரச்சனையாக்கி எதிர்கட்சிக்காரங்க நம்ம ஆட்சிக்கு ஒரு பெரிய களங்கத்தை உண்டாக்கி. வேண்டாம் சார், தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. நான் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சது சொகுசு கார்ல போறதுக்கு இல்ல, அரசியலை கேலி கூத்தாக்குறவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க. உங்களுக்கு எதுவும் இது சந்தேகமா இருக்கா? விஸ்வநாதா, அந்த நடராஜ பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்ல, சில விஷயங்கள்ல சமாதானமா போகணும், அதான் நல்லது. வேணாம் சிஎம், பதில் சொல்ல வச்சு அவரை டார்ச்சர் பண்ண வேண்டாம். இப்பதானே சீட்ல உட்காந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, அப்ப இப்படி எல்லாம் இருக்கு உண்மைதான். நம்ம அதை பெருசாக்கிக்க வேணாம். வெல்டன் மிஸ்டர் மினிஸ்டர் விஸ்வநாதன். நீ அந்த சேர்ல ரொம்ப நாள் இருப்பேன்னு நினைக்காத. நம்ம ஆளுகளை விட சொல்லி போலீஸ் கிட்ட போன் பண்ணி சொல்லு. ஐயோ, நாங்க சாதாரண போலீஸ் மந்திரி, அப்புறம் ஏதாவது ஒரு சமூக விரோதிய போலீஸ் புடிச்சா என்ன பண்ணுன்னு முடிவு பண்றது போலீஸும் நீதிமன்றமும் தான்.
இதுல சந்தேகம் இல்ல சிஎம்க்கு. ஒரு நிமிஷம், உன்ன மாதிரி செத்து போன உங்க அப்பனோட அனுதாபத்துல கிடைச்ச பதவி எல்லாம் ஒன்னும் இல்ல. எங்களோட இந்த பதவி அதிகாரங்களும் அதுக்குள்ள ஏறி விளையாட நினைச்ச அதோட சந்தோஷம் நீ ரொம்ப நாள் அனுபவிக்க மாட்டேன். நீ இப்பதானே இந்த கட்சியில ஒரு புது மினிஸ்டரா வந்திருக்க. ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் நீ கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீ இப்ப செய்யறதெல்லாம் யாருக்குமே தேவையில்லாத ஒண்ணு. எங்களை மீறி எவனும் இங்க தலை தூக்க முடியாது. புரிஞ்சது குண்டர்கள், அதான உன்னோட வேத வாக்கியம். நான் சொல்றது கேளு, எனக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் சாதாரண மக்கள் போடுற ஓட்டு. என் நாட்டு மக்களுக்கு இடையுறுத்தர எவனும் இந்த நாட்டுல இருக்க முடியாது. இவன் கூட பிறந்தவன் அக்கிரமங்கள்லாம் பண்ணிட்டு பங்களாவிலையும் ரிசார்ட்லயும் ஜாலியா இருப்பான். ஆனா அவனை தேடி போற போலீஸ்காரனுக்கு கிடைக்கிறது அசிங்கமும் அவமானமும் கெட்ட பேரும் தான். இதுதான் இப்ப இங்க இருக்கிற நிலைமை. இதை எத்தனை நாள் இங்க பாத்துக்கிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க? மக்கள் எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிறது? இதுக்கு காரணமா இருக்கிறவன் மந்திரியா இருந்தாலும் மந்திரி பிள்ளையா இருந்தாலும் கூட பிறந்தவனா இருந்தாலும் அவனை ஜெயில கழி தின்ன வைப்பேன். இதுக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் சிஎம் சார். நம்ம கட்சி கொடி ஆயுதமா யூஸ் பண்ற ஒரு ரவுடியும் தேவையில்ல. எந்தெந்த ரவுடிக்கு எங்கெங்க கதவுகள்லாம் திறக்குதோ, அவங்க கைக்கு எப்படி ஆயுதங்கள்லாம் போகுதோ, அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு உள்ள தள்ளி தண்டிக்கணும். இந்த தீர்மானம் நிறைவேற்றுறதுக்காக நான் எவ்வளவு தூரம் போகவும் தயங்க மாட்டேன். எல்லாம் நல்லா கேட்டீங்கல்ல. குட். சிஎம்க்கு தெரியுமோ தெரியாதோ, சாயந்தரம் பொண்டாட்டி கூட சண்டை போட்டா தனியாதான் படுக்கணும்னு சொல்லுவாங்க. அது சும்மா கிடைக்கிற புளிய சொரிஞ்சு விடுறதுன்னு ஒரு பழமொழி இருக்கு, தெரியுமா உனக்கு? கரெக்ட், அப்படியும் சொல்லுவாங்க. கொஞ்சம் கீழே இறங்க, இந்த வண்டியை நாங்கள் செக் பண்ணோம். எதுக்கு சார்? எதுக்குன்னு சொன்னதா இறங்குவீங்களோ? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி கொண்டு போகிறோம். அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த வழியாக கூட்டிகிட்டு போகிறீங்க? அது வந்து சிட்டி ஆஸ்பத்திரிக்கு சார். இந்த நடுக்காட்டுக்குள்ளே சிட்டி ஹாஸ்பிட்டலா? அதுக்கப்புறம் ஜேர்னலிசம், இடையில பிரைவேட் கம்பெனியில் கொஞ்ச நாள் வேலை, 9 மாதம் வேலை பார்த்துட்டு அதையும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கிறிஸ்டின் காலேஜில் பார்ட் டைம் லெக்சர் 1.5 வருஷம், அப்புறம் மும்பையிலிருந்து பப்ளிஷ் ஆகிற மைண்ட் மிரரில் 1-2 வருஷம் கூட ஆகலை. சீஃப் எடிட்டர் கூட தகராறு, அதுக்கு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணலை. ஆனால் ஒரு கண்டிஷன் போட்டாங்க, மும்பையை விட்டு போயிடணும்னு சொல்லி. அங்கே அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஆரம்பிச்சுது, ட்ரக்ஸ். 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரூரலில் இருக்கும்போது எங்கிட்ட வந்து மாட்டினான் பாரில் ஒரு அடிதடி, கத்தி குத்துல தான் அது முடிஞ்சுது. ஆனால் கூட இருந்தவன் சாகலை, அவனை பிடிக்கும்போது அவன் கையில் ட்ரக்ஸ் இருந்துச்சு.
ஜாமீன் எடுக்கிறதுக்கு யாரும் வரல. அன்னையிலிருந்து அவன் ஜெயில தான் இருக்கான். ராஜு அந்த போன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹே திருட்டு போலீஸே, நீ எங்க இருக்க இப்போ? நேத்துக்கு நைட் ரவுடி செல்ல உன்ன பந்தாடுனங்களாமே, நிஜமா? வா சார் கிட்ட குடுக்குறேன் சார். ஹலோ. ஹலோ, ஏங்க மொபைல் போனாவது உங்களுக்கு கையில வச்சுக்க கூடாது? அதுக்கும் ஒரு அசிஸ்டன்ட் தேவையா உனக்கு? அது எப்படி, எங்க இருந்து கால் பண்ற? வானத்துல இருந்து. அவ்வளவு தூரத்துல தான் நம்ம ரெண்டு பேரும் இப்போ இருக்கோம். சரி விஷயத்த சொல்லு. ஏ திருட்டு போலீஸே, அந்த கிரிமினல்ஸ் நீ ஃபாலோ பண்ற விஷயம் நீ எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல, அது லைவா ஷூட் பண்ணி எல்லாருக்குமே காட்டியிருக்கலாம். சரி நீ ஒண்ணு பண்ணு. சிட்டில யாரோ ஒரு விஐபி ரொம்ப சீரியஸா இருக்கார, சாவர்தனை லைவா காட்டலாம்ல. சரி அதை விடு, உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? இல்ல, ஆனா என்னோட மூளை கலங்கி போச்சு. என்னது மூளையா? அலீனா கெட் ரெடி. ஆ சரி, நீ வேக டிவி ஆன் பண்ண, போன் கட் பண்ணாத, சரியா? வணக்கம், நான் அலீனா ஆண்டனி. தலைப்புச் செய்திகள். சிட்டி போலீஸ் கமிஷனர் தலைமையில் நேத்திக்கு நடந்த ரெய்டுல ரெண்டு குற்றவாளிகள் மீது போலீஸ் நடத்தின தாக்குதல பத்தி சிட்டி பியூரோ ரிப்போர்ட் பண்ணிருக்கு. கொலை கொள்ளை குற்றங்களில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் போலீஸ் பிடியிலிருந்து இவர்கள் தப்பியதாக ரிப்போர்ட் இருக்கு. இத பத்தி தகவல் சொல்றதுக்கு கமிஷனர் இப்ப லைன்ல இருக்காரு. கமிஷனர் சார் பிளீஸ். கமிஷனர் மிஸ்டர் சாரி மிஸ்டர் இக்பால், நான் இப்ப இங்க பேசுறது நீங்க கேட்டிருப்பீங்க. இத பத்தின கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க சார். அடிபட்டுச்சா உங்களுக்கு? பேச முடியாம உங்களுக்கு நல்லா அடிபட்டிருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்களா சார்? சாரி வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? பிரஸ்க்கு தெரியப்படுத்துற எந்த விஷயமா இருந்தாலும் அத டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஷெல் இருக்கு, அவங்க தெரியப்படுத்துவாங்க. பண்ணிக்கணும். அவர் போன் கட் பண்ணாரா இல்லனா லைன் கட் ஆச்சான்னு தெரியல. எதா இருந்தாலும் அவர் இப்ப கோவத்துல இருக்காருன்னு தான் நம்ம நினைக்கணும். இனி வேற நியூஸ்க்கு முன்னாடி சின்ன ஒரு பிரேக். சார் இவன் ட்ரக்ஸும் தண்ணியும் போட்டிருக்கா, குடிச்சு குடிச்சு சுயநினைவு இல்லாம படுத்திருக்கா. இவனை எப்படிதான் கோர்ட்டு கூப்பிட்டு போவீங்க? அது தெரியாதா? லிக்கர் ஆல்வேஸ் பிக் த ட்ரூத். தண்ணி அடிச்சவன் உண்மையை தான் பேசுவான். அப்படி பார்த்தா எல்லா குற்றவாளியும் பாருக்கு கூப்பிட்டு போய் குடிக்க வச்சா போதுமே சார், உண்மை அப்படியே குட்டிடுவாங்களே. போதும் போதும், அதிகமா பேச வேண்டாம். கோர்ட் ஆர்டரை மதிச்சா போதும். சரி சார் தொடங்க. மார்னிங் சார். மார்னிங. மார்னிங். ஒரு சிகரெட் கிடைக்குமா? இருக்கு, பாத்துறேன். அப்புறம் எப்படி இருக்க, நல்லா இருக்கல? எங்க என்னத்த சொல்ல. உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ்? 1 வருஷம் தான் சார் இருக்கு. சர்வீஸில் நீங்கள் பண்ண நல்ல விஷயத்துக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல அவார்டு கிடைக்கும். அதுக்கான நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி சூரிய வெளிச்சம் இல்லாமல் ரூமில் நான் இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். சத்தம் போட்டு சத்தம் போட்டு சிரிக்கணும். ஆனால் ஒன்று, நம்ம கண் முன்னாடி ஒரு மனுஷனோட முகம் கூட இருக்கவே கூடாது. அதுக்காக நாம கை கொட்டி சிரிக்கலாம். ஒரு முதுகலும் உள்ள மினிஸ்டர் இங்க இருந்தா இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த சொல்லு பாப்போம். அப்ப நான் ஒத்துக்கிறேன். உண்மையை சொல்லிட்டல்ல. என்ன அடிங்க, என்ன அடிங்க, நீங்க அடிக்கிறதும் நாங்க வாங்குறதும் அதான விதி. மிஸ்டர் விஜய், நாங்க உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு உங்களை அடிக்கவோ துன்புறுத்தவோ இல்ல. எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. சிரிக்காத. ஓ சாரி சாரி சாரி. அமெரிக்காக்காரன் அதுக்கும் ஆளை வச்சுட்டாங்களா? இந்தியக்காரங்க இவ்வளவுதான் சிரிக்கணும்னு சொல்லி வாயை மூடிட்டுறா. சார் என்ன சொல்றாரோ கேளு. Give me a weapon. எனக்கு ஒரு ஆயுதத்தை கொடு. அது இருந்தாதான் ஒருத்தனை கொல்ல முடியும். அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏய், இப்ப நீ தெளிவா தான் இருக்க, வினா என்கிட்ட அடி வாங்கி சாகாத. ரிலாக்ஸ், டேக் அ டீப் பிரத். ஓகே, உனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீ சொல்லிட்டனா எங்க வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அதாவது நீ இருக்கிற செல்லுல இருந்து சில பேர் ராத்திரி ஆனா வெளியில போறாங்க, ரைட்? ஓகே, அவனை நான் ஒரு கௌரவமா எப்பவும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் மறாவது நாள் நான் பேப்பரை படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும் தெரியுமா? வெட்டிய தலையும்
வெடிச்ச பாம்புகளோட எண்ணிக்கையும் கை கால்களை துண்டாக்கி போட்டதும் எஸ் தட் இஸ் த ட்ரூத் த நேக்கட் ட்ரூத் ஒன்னும் இல்லாதவங்களோட தலைக்கு இப்போ நல்ல மார்க்கெட் ஒரு தலைக்கு லட்ச ரூபாய் கூட கிடைக்கும் உயிரோட இருக்கும்போது மதிப்பே இல்லாத ஒரு மனுஷனோட தலைக்கு லட்ச ரூபாய் கிடைக்கும்னா இட் இஸ் குட் வொர்க் சரிதான் இன்ஸ்பெக்டர் தூக்கு தண்டனை கைதி கூட இந்த செல்லுல இருந்து ஈஸியா வெளியில போயிட முடியுது ஜெயிலரும் சூப்பரண்டோ அதை தண்ணி அடிச்சு கொண்டாடுறாங்க அவங்களோட மொத்த லிஸ்ட் உங்களுக்கு வேணுமா சொல்லுங்க ஷேகர் ஆண்டனி ஜாஃபர் இப்ராஹிம் கரீம் வேணுமா இன்னும் வேணுமா ஹவ் மச் யூ வாண்ட் ஓகே 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 ரிலாக்ஸ் லுக் இந்த போன்ல ஏங்கிற பேர்ல ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நீ அதை டயல் பண்ண எனக்கு அந்த கால் வரும் ராத்திரி நேரத்தில் யாராவது செல்ல திறந்து வெளியில் போனாங்கன்னா நீ அந்த தகவலை எனக்கு சொல்லணும் அப்புறம் இன்னொரு விஷயம் ஜெயிலுக்குள்ளே இது அலோடு இல்லைல்ல பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதுக்கு எனக்கு என்ன உனக்கு என்ன வேணும் எனக்கு மரண தண்டனை வேணும் இனிமே நான் மனுஷங்களோட முகத்தை பார்க்காம இருக்கிறதுக்காக எனக்கு மரண தண்டனை வேணும் தெரியுமா If I die today என்னோட இறுதி ஊர்வலத்துக்கு எல்லாரும் வருவீங்களா நான் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் அத பத்தி எங்களுக்கு தெரியாது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட இடம் இது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கிட்ட கொடுங்க நாங்க வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி உழைச்ச சொத்து இதுமா அதுல கை வைக்கிறதா இருந்தா எங்களை கொன்னாதான் முடியும் கலெக்டரம்மா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நீங்க இங்க இருந்த இடத்த காலி பண்றதா நல்லது இது என்னோட டியூட்டி இது நான் இங்க முடிச்சிட்டு தான் போவேன் அப்படி எல்லாம் நாங்க விட மாட்டோம்ல இங்க பாருங்க கிருஷ்ணன் இருக்கும் போதே ஆரம்பிச்ச பிரச்சனை தான் இது உங்க விஷயத்துல நாங்க தலையிட வரல போ சொன்னா போயிடுவோம் ஆனா ஒண்ணு எங்களுக்குன்னே சொந்த நிலம் வேணும் எங்க பேர்ல பட்டம் எழுதி அந்த பேப்பர் எங்க கைக்கு வந்தாதான் நாங்க ஒத்துப்போம் இல்லனா மக்கள் யாருமே உங்களை சும்மா விட மாட்டாங்க ஹலோ விஷ்ணு சார் சொல்லு ஓஹோ ஐயோ வேணாம் திடீர்னு போய் நின்று அட்டாக் பண்ணாதீங்க ஒரு தடவை சாஃப்டா கொஞ்சம் பேசி பாருங்க அப்பவும் கேட்கலன்னா இந்த லா அண்ட் ஆர்டர்லாம் எப்படி நடத்தணும்னு நான் சொல்லி தர வேண்டியதில்ல சாம்பிளுக்கு ரெண்டு தடவை மேல சுடுங்க அதுக்கப்புறம் பாவப்பட்ட மக்களோட நெஞ்சம் மிதிக்க போறியா மிஸ்டர் விஸ்வநாதன் ஆமா நானே தான் மரியாதையா அந்த கலெக்டர் அங்கிருந்து வெளில வர சொல்லு இது கவர்மெண்டோட முடிவு கண்டிப்பா நடக்கும் அந்த தீர்மானத்தை உடனே மாத்தணும் 5 சென்ட் இழந்தவனும் 1 சென்ட் கூட வாங்க முடியாத பிச்சைக்காரனும் அங்க இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் அங்கிருந்து விரட்டிட்டு உங்க கனவு கோட்டை நீங்க கட்டணும்னு நினைச்சீங்கன்னா தடுப்ப எந்த தடைகள் வந்தாலும் சரி அப்ப மினிஸ்டர் வேலையை ரிசைன் பண்ணிட்டு கிளம்புங்க அப்புறம் அவங்க முன்னாடி போய் நின்னு கோஷம் போடு அரசியல்வாதிங்க இல்லைன்னாலும் ரோட்டுக்கு வந்துதான் ஆகணும் நீ இனிமே அங்க போய் வீரத்தை காட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்னோடதுன்னா அந்த சேர்ல நான் இருக்கிற வரைக்கும் காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்த ஒரு குடிசை கூட நாளைக்கு அந்த காலனிக்குள்ள இருக்கவே இருக்காது
கலெக்டர் மீரா தேவிக்கு கனெக்ட் பண்ணுங்க. இந்த சீன் எல்லாம் என்கிட்ட போடாதப்பா. நாளைக்கு இந்த சீட்ல நீ இருப்பேங்கிறது உறுதி இல்ல தலைவர். அப்புறம் எதுக்கு இந்த ஆட்டம் எல்லாம் போடுற? அங்க வசதியான வாழ்றதுக்கான இடம் கிடையாது. அது வேணும்னா அவனை போய் சரிச்சு பாரு. என்ன சந்தேகமா இருக்கா? சாரு, இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலை தானே, மக்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தவன இப்ப புடிச்சு கவர்மெண்ட் விருந்தாளியா ஜெயில இருக்கான்ல. அவனை தட்டி கொடுத்து வாங்கின விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெட்டியில பத்திரமா நாங்க எல்லாரும் வச்சிருக்கோம். அதுல ஒரு சில நீங்க செஞ்ச அழகான லீலைகளும் இருக்கு. எனக்கும் கமிஷனருக்கும் தெரியாத சில விஷயங்களும் அதுல இருக்கு. இப்போ உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. உன்னோட லீலைகள் நியூஸா வரணுமா, இல்ல ஏழை மக்களுக்கு இடம் கிடைச்சிச்சு நியூஸா வரணுமான்னு நீ தான் முடிவு பண்ணணும். நீ என்ன பிளாக்மெயில் பண்றியா? கண்டுபிடிச்சிட்ட. இது கூட நான் செய்யலன்னா நண்பா, இவ்வளவு விஷயங்கள் நான் அமைதியா நடத்த முடியும். அதனால புத்திசாலித்தனமா யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கலன்னா உன்னோட ரியாலிட்டி ஷோவை மக்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. வரட்டுமா? சிஎம் கிட்ட கொஞ்சம் பேசணும். மடி மடி, எழுந்திருக்க எழுந்திருக்க. என்ன பாக்க, ஒரு கெஸ்ட் வராரு, நீங்க உள்ள போய் தூங்குங்க. நீங்க சீக்கிரமா வந்துருங்கப்பா. என்ன சார், என்ன அர்ஜென்டா பாக்கணும்னு சொன்னீங்களா? நீ நடராஜ பிரச்சனைய மறுபடியும் தொடங்கிட்டல்ல சார். அது வந்து உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த கோட்டைக்காடு பிரச்சனை தான் உங்க அப்பாவை பார்ட்டியில இருந்தே விலக வச்சது. ஆனா அதே பிரச்சனை ரொம்ப ஸ்ட்ரகிளோட உன்னை பிடிக்காத அரசியல் இருக்கிறவங்க எதிர்த்தும் கூட உன்னை மீண்டும் அதிகாரத்துல உட்கார வச்சு அழகு பாக்குது. உன்னை வெளியேற்றுறதுக்கு யாருக்கும் இங்க தகுதி கிடையாது. ஆனா உனக்கு எதிரிங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசியல் விளையாட்டு மைதானம் ஒன்னும் கிடையாது. ராஜதந்திர வேணும், இல்லைன்னா அது நம்மள ஒரு நாள் திருப்பி அடிச்சிடும். இங்க பார் விஸ்வா, கிருஷ்ணாவோட பையன், நீ எப்பவும் மேலேயே இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என்னோட ஆசையை நிராசை பண்ற மாதிரி நீ என்னைக்கும் எந்த விஷயத்தையும் பண்ணிடாத. ஒன்னு, மனசாட்சியை மறந்து ஆட்சி பண்ணணும், அதுதான் அரசியல். இது நீ புரிஞ்சுக்கணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் வர விட மாட்டேன். டாக்டர் எப்படி இருக்கு? பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சொல்ல முடியும். என்ன சொல்றீங்க? எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம், சான்ஸே இல்லை. Oh my God. சார், உள்ள போகாதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சேகர், சேகர், சேகர் கண்ண துறப்பா. சேகர், நான் பேசுறது கேக்குதா? சேகர், அந்த ஹோம் மினிஸ்டர், அந்த ஹோம் மினிஸ்டர் இனி கொஞ்சம் நாளுக்குள்ள. சேகர் சொல்லு, அது சொல்லு, கமான் சேகர். Thank you.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க கலெக்டர். நான் எதுக்கு வர சொன்னேன்னு சொல்றேன் சார். நீங்க எனக்கு ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க சார். விஷயம் ஒண்ணு இல்ல, அந்த கோட்டைக்காடு காலனி பத்தி தான். அது சம்பந்தப்பட்ட ஃபைல் உங்க மேஜையில ரொம்ப நாளா தூங்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதை கொஞ்சம் தூசு தட்டி எடுக்கணும். திருவள்ளூர் திருத்தணிக்கு நடுவுல அரசுக்கு சொந்தமான 66 ஏக்கர்ல அவங்களுக்கு இடத்தை கொடுத்துருங்க. சும்மா அவங்கள்ட்ட இருந்து அந்த இடத்த வாங்குறது நியாயம் இல்ல இல்லையா சார்? நீங்க அதெல்லாம் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணுங்க. ஆனா சார் அது நோ, இது என்னோட ஆர்டர். நாளைக்கு இது நியூஸா வரணும்ங்கிறது என்னோட ஆர்டர். என்ன யோசிக்கிறீங்க? ஆனா சார் அதை இடிக்க சொல்லுதா உத்தரவு. ஆமா, அதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க விருப்பப்பட்ட இடத்துக்கு அவங்கள மாத்துங்க. அங்க இருந்து வேதனைப்படுற மக்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு விடிவு காலம். அங்க தொடங்க போற ப்ராஜெக்டுக்கு தடங்கள் இல்லாத ஒரே வழி இது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா கலெக்டர் பயப்பட வேணாம், உங்க கூடவே இருப்பான் இந்த விஸ்வநாதன். இப்படியே விட்டா சரியாவாது. அப்புறம் யாராவது சீக்கிரம் ஒரு முடிவை எடுத்துக்கப்பா. ஒருத்த என்னடானா அவஷ்டப்படி நடக்கிற, அது பேப்பர்லயும் வருது. அந்த எழுத்தை வாசிக்கிறது எங்க வேலையா? அதுக்கு தான் இப்ப நம்ம கூடியிருக்கோமா? நாம எதுக்காக இங்க மந்திரியா உட்காரணும் நீங்களே சொல்லுங்க சார். இந்த கலெக்டரை தான் நமக்கு வர சொல்லணும். இங்க முதலமைச்சர் இருக்காரு, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி மந்திரியும் இருக்காங்க. யாராவது உத்தரவு போட்டாங்கன்னா யாருக்கிட்ட எதுவுமே சொல்லாம சைன் பண்றதுதான் இவங்க வேலையா? மினிஸ்டர் கொஞ்சம் அடக்கமா பேசினா ரொம்ப நல்லது. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க? ஐஏஎஸ் படிச்ச அதிகாரிங்க எந்த அவமானத்தையும் தாங்குவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. மதிப்புமிக்க சிஎம் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும். மினிஸ்டர் சொன்னதா இல்ல நான் அதை நிறைவேற்றினதுதான் குத்தமா? மந்திரியை கையில வச்சுக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு ஐஏஎஸ் பெருமை பேசுறீங்களா? மிஸ்டர் நடராஜன், ஒரு கலெக்டரோட நீங்க எப்படி? ஏன் இவரோட அதிகாரத்தை வச்சு என்ன தூக்கல போட்டுருவாங்களா? ஒரே ஒரு போன் கால், கவர்மெண்ட் செக்ரட்டரி கூப்பிட்டு ஒரு வார்த்தை, அது கூட பண்ணணும்னு தோணலையே உங்களுக்கு? இல்லன்னா சிஎம் நீங்க சொல்லுங்க, இந்த தரங்கட்ட செயலுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இதுக்கெல்லாம் சிஎம் ஆன்சர் சொல்ல மாட்டாருப்பா. அவ ஹோம் மினிஸ்டரா வந்ததுல இருந்து இவர் யாருக்கிட்டுமே சரியா பேசுறது இல்ல. முதலமைச்சரும் அவரும் சேர்ந்து ஏதோ நாடகம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட பேசுறேன்னு யோசிச்சு பேசணும். எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு விஷயம் நடந்திருந்தா அதை எல்லார்கிட்டயும் நான் ஓபனா வெளிப்படையா பேசுறதுக்கு எனக்கு ஒரு தைரியமும் சாமர்த்தியமும் இருக்கு. ப்ரூஃப் பண்ணுங்க.
இந்த விஷயமெல்லாம் வெளியே வர்றதுக்கு காரணமா இருந்த இந்த மந்திரி சபைக்கு எதிராக சவால் விட்ட விஸ்வநாதன் மீது நடவடிக்கை எடுங்க. அதுல காட்டுங்க சிஎம் உங்க ஆத்திரத்தை. என்ன நடராஜன் சார், நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தா அவர் ஆதரவு கிடைக்காம போயிடும். சரியா சொன்ன, நம்ம பேச்சு கேட்காத இந்த மந்திரி சபையை விட்டு வளர்க்கறதா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். இல்ல, ஆட்சியில நான் உட்கார்ந்தேன்னா 5 வருஷம் கழிச்சுதான் நான் இறங்குவேன். அதுக்காக அவன் போட்டியிட்ட தொகுதியில ஒரு பை எலெக்ஷன் வந்தா கூட. மிஸ்டர் நடராஜன். வணக்கம். வாட் ஃபூலிஷ்னஸ், வாட் ரபிஷ். நீங்க ஏன் யோசிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? இந்த சபையில இருக்கிறவங்களை புத்தி இல்லாதவங்க நினைச்சீங்களா? என்ன பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? இது என்ன, உங்களோட தனிப்பட்ட ராஜ்யம் நினைச்சீங்களா? அவங்கள பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க ஒண்ணு உங்க தனிப்பட்ட சர்வன் கிடையாது. இல்ல, இம்பாசிபிள் சார். இந்த விஷயத்தை பத்தி என்ன யாராவது கேவலப்படுத்த நினைச்சாங்கன்னா பத்திரிகைக்காரங்க கிட்ட எல்லாமே ஓபனா சொல்லி நான் ரிசைன் பண்ணிடுவேன். நீங்க எதுக்கு வேலை விடணும்? உத்தரவு போட்டது நான் தானே. இதுக்காக நான் ராஜினாமா பண்ணவும் தயாரா இருக்கேன். இதுக்கு மேல எதுவும் நான் பேசல சார். ஆமா, இந்த கட்சியில இருந்து விலகுறீங்களா இல்ல ஹோம் மினிஸ்டர் பதவியில இருந்து விலகுறீங்களா? பயமா இருக்கோ? கவனமா கேளு, நான் ராஜினாமா பண்ணா நான் மட்டும் தனியா போக மாட்டேன். அதனால அது இவர் சொல்லட்டும். அஜோ, எல்லாரும் சேர்ந்து அவன் காலை புடிங்க, இல்லைன்னா வீட்டுல போய் உட்கார வேண்டியதான். சிஎம் நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதான் அவர் சொன்னது நீங்க எல்லாரும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட ஒண்ணு இல்ல, நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம ஆட்சி இங்க தொடர்ந்து நடக்கணுமா இல்ல இந்த விசுவநாதன் ராஜினாமா பண்ணணுமா சொல்லுங்க சார். என்னாச்சு சார், என்ன இஷ்யூ? தெரியல, எனக்கே ஒன்னும் புரியல இக்பால். ஆனா இந்த இடத்துல நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கலெக்டருக்கு நான் தான் உத்தரவு போட்டேன்னு சொல்லி வந்தவன் யாரா இருந்தாலும் அவன் அப்படியே அச்சு அசல் என்ன மாதிரியே இருந்திருக்கான். கலெக்டரோட கண்ணுல நான் இந்த விஷயத்த பார்த்தேன். எப்படி சார் இதெல்லாம்? உங்களை மாதிரியே ஒருத்தன் அந்த கலெக்டரால கூட கண்டுபிடிக்க முடியலன்னா என்னால இதை நம்பவே முடியல. நம்பிதான் ஆகணும். ஹோம் மினிஸ்டர் விஸ்வநாதன் ஆகி நான் நேத்து அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போகவே இல்லை. கலெக்டர் மீரா தேவியை நான் பார்க்கவும் இல்லை. இதை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சாகணும். யாருக்கும் தெரிகிறதுக்கு முன்னாடி அவன் நான் கண்டுபிடிக்கணும். உனக்கு அவன் கிடைச்சானா ஒரு துளி ரத்தம் கூட அவன் செஞ்சிருக்க கூடாது. இது சிட்டி கமிஷனர் இக்மால் கிட்ட ஹோம் மினிஸ்டர் விஸ்வநாதன் போடுற ஆர்டர் கிடையாது. உன்னோட நண்பனா கேட்கிறேன், எனக்கு அவன் வேணும். ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாம சார். எவ்வளவு நேரம் ஆச்சு, சீக்கிரமா ரெடி பண்ணு. பாருங்க, நம்ம மினிஸ்டர் டி ஷர்ட் போட்டா இந்த ஆள மாதிரியே இருப்பாங்க பாருங்க. இந்த நாய உடனே தூக்கணும் சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் உடனே இன்ஃபார்ம் பண்ணும் சார். வேண்டாம், இப்போதைக்கு இது யாருக்கும் தெரிய வேண்டாம். யாருக்காவது தெரிஞ்சா மினிஸ்டர் மீட்டிங்ல நான் சொன்ன உண்மைகள் தப்புன்னு தெரிஞ்சா மறுபடியும் நான் பதில் சொல்ல வேண்டி வரும் சார். ஆமா, என்ன போலவே இருக்கிற சாயலை பயன்படுத்தி எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு எனக்கு எதிரிகளை உருவாக்கணுங்கிறது மட்டும் இல்லை அவனோட எண்ணம். காரணம் வேற ஏதோ இருக்கு சார். அவன் மந்திரியோட செல்வாக்கில் தான் ரொம்ப தெலும்புல பண்ணியிருக்கான். இட்ஸ் டூ டேஞ்சரஸ். உங்களை பற்றி தெரிஞ்சுதான் அவன் எல்லாமே செய்கிறான்.
இல்லைன்னா இவ்வளவு பக்காவா ஸ்கெச் போட மாட்டான் சார். அவர் ரொம்ப புத்திசாலி சார். அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது சார். இதை பாருங்க, இது ஒரு வெல் பிளான் பிளேங்கிறதுக்கான ப்ரூஃப். இது மினிஸ்டரோட அஃபிஷியல் அட்ரஸ்ல இருந்து தான் கலெக்டருக்கு லெட்டர் போயிருக்கு. அதுக்கப்புறமா தான் கெஸ்ட் ஹவுஸ்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லெட்டர்ல கான்ஃபிடென்ஷியல் மேட்டர்னு டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அவன் எவ்வளோ பெரிய கில்லாடியா இருந்தாலும் உள்ள இருந்து யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க சார். சார், ஒரு அளவுக்கு மேல இந்த விஷயத்தை ரகசியமா வச்சுக்கிட்டு டிபார்ட்மெண்ட்னால ஒண்ணுமே செய்ய முடியாது சார். நோ, டிபார்ட்மெண்டால முடியலனாலும் நீங்க அதை முடிச்சு காட்டணும். மிஸ்டர் இக்பால், எனக்கு தெரிஞ்சாக்கணும் எதுக்காக அவன் இப்படி எல்லாம் பண்றான்னு. இப்பவும் மறைஞ்சிருக்கலாம், ஆனா நிச்சயமா நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு நாள் அவன் சிக்குவான். அன்னைக்கு அவனை கவனிக்கிற வழியில கவனிச்சு எல்லா உண்மையும் வர வைக்கிறேன். அது வரைக்கும் நம்மளை தவிர யாருக்கும் இது தெரியாம இருக்கிறது நல்லது. ஹே, அங்கே இல்ல. போலீஸ், யார் அவனை பார்த்தாலும் அது நீங்க தான் சொல்லுவாங்க. அச்சசலா உங்களை மாதிரி இருக்கா சார்? அந்த கலெக்டர் சொல்லி குத்தான்ல, நான் கொஞ்சம் பார்க்கணும்டா அவனை. அவன் இப்ப ஐசியூல இருக்கா. அவன் கேஸ்ல டாக்டர் அவனுக்கு சுத்தமா ஹோப்பே இல்லைன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நீ அவனை பார்க்க போனா அது மீடியாவுக்கு தெரிஞ்சிடும். ஆனா இவனா என்னோட எதிரியான என்னால நம்ப முடியல. வலையில மாட்டினது பூனையா புளியான்னு தெரியாம நம்மளால எதையும் சொல்ல முடியாதுல்ல. அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்தியே ஆகணும். என்ன விலை கொடுத்தாலும் அவன் உயிரோட இருக்கணும் அப்படின்னு என் மனசு சொல்லுது. ஆமா, எங்க போற? எங்க போறமா இவ? நீ எப்பவும் பிஸியா இருக்க. அவ அவ அம்மா பக்க வீட்டுக்கு போற. அத சொல்லிட்டு போனா என்ன? என்னமா என்னாச்சு? அவ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி போன் வந்துருச்சு. கொஞ்சம் முன்னாடி இவ இங்க வந்தப்போ அப்பாவ பக்க வீட்டுக்கு போட்டாமான்னு அவ கேட்டுட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் முன்னாடியா? ஆமா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடி. அப்புறம் எந்த பதிலும் சொல்லாம அவன் விறு விறுன்னு இங்க இருந்து போயிட்டான். ஏதாவது ஒண்ணு சொல்லடான்னு நானும் அவங்கிட்ட சொல்லிட்டேன். எங்க இப்ப அவன் பேசினது கேட்டியா? சொல்லிட்டு போலாலன்னு. ஹாஸ்பிடல் போ. நடக்கிறதுக்காகவா? ஏதாவது ஒன்னு சொல்லுங்க. நீங்க ஜாலியா வரல.
ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் நான் உங்களை கூப்பிட்டேன். ஆனா அதை நான் உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான் தான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் சொல்ல போற விஷயத்தை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரியுதா? சரி. ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தனுக்கான சொன்னல, அதான் நம்ம மினிஸ்டர் மாதிரியே இருப்பானே. ஆமா, அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. மினிஸ்டர் மாதிரியே எப்படி அவன் அச்சசலா இருக்கான். நேத்து மினிஸ்டர் வீட்டுக்கும் அவன மாதிரியே ஒருத்தன் வந்திருக்கான். என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே. இது யாருகிட்ட சொன்னாலும் அவங்க நிச்சயமா நம்ப மாட்டாங்க. ஆனா ஐ அம் ஷூர் மினிஸ்டர் மாதிரியே இங்க ஒருத்தன் இருக்காங்கிற விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா அவன் எதுக்காக இதெல்லாம் பண்றான்னு எனக்கு தெரியல. ஆனா அதை நான் கண்டுபிடிப்பேன், அதான் முக்கியம். ஆனா இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா எடுத்துக்க முடியாது. எனவே நாளைக்கு பாம்பே போறேன், மார்னிங் ஃபிளைட் இருக்கு. அங்க வேலையை முடிச்சுட்டு அடுத்த நாளே நான் வந்துடுவேன். 19 பேட்ச்ல ரமணன் நாயரை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அலகாபாத்ல நான் அவருக்கு ஜூனியரா 2 வருஷம் வேலை செஞ்சேன். அது என்னோட குட் டைம். அவர் எனக்கு பாஸ் மாதிரி இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தார். உண்மையிலேயே அவர் ஒரு ஜீனியஸ். விஞ்ஞானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டூன்ஸை பத்தி ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் அவர் தயார் பண்ணியிருந்தார். அதை பத்தி நான் அவர்கிட்ட பேசணும். அதுக்காக தான் அவரை பார்க்க தான் இந்த ட்ரிப். அப்புறம் மும்பை போலீஸ் கிட்ட ஒரு அன்அஃபிஷியல் விசிட். இதுக்காக நான் பெர்மிஷனுக்கு வெயிட் பண்ணா அது ரொம்ப நாள் ஆகும். இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியுமா? ஒருவேளை நான் மிஸ் ஆயிட்டா நீ மைக்க பிடிச்சி மீடியாவுக்கு முன்னாடி என்ன பத்தி இல்லாத பொல்லாத எதையும் சொல்லக்கூடாது, என்ன? ஓகே, இது நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். ஓகே ஓகே. ரத்தத்தை பார்த்தா உடனே மயங்கி விழற தம்பி எனக்கு ஒருத்தர் இருந்தான். விவசாய வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்காக தலையில பலைசோர் எடுத்துட்டு போகும்போது என்னோட விரலை பிடிச்சுக்கிட்டு அவனும் வருவான் என் கூட. அப்பா அம்மா இறந்த பிறகு அவனை வளர்க்கறதுக்காக காவாயிலிருந்து கக்கூஸ் வரைக்கும் நான் கழுவிருக்கேன் தம்பியை படிக்க வைக்க. அவனோட பேரு பாலசுப்ரமணியம். அண்ணன் பேரு சிவசுப்ரமணியம், தெரியுமா? அண்ணா. அண்ணாவா? அப்ப நான் உனக்கு அண்ணா மட்டும்தானா? 12 வயசுலிருந்து உனக்கு ஒரு அப்பா மாதிரி கூட தானே இருந்திருக்கேன். சொல்லு, அப்படி என்ன காரணத்துக்காக நல்ல நல்ல மக்களை எல்லாம் கொலை பண்ணிட்டு பாவத்தை சம்பாதிச்சிருக்க? இந்த உலகத்துல யாரும் சொத்து சம்பாதிச்சு கடைசி வரைக்கும் நிம்மதியா வாழ்ந்தது இல்லடா. எங்கிருந்துடா உனக்கு? சே, எப்படா இந்த மாதிரி டெரரிஸ்ட் குரூப்ல? அது வந்து சரி, நான் உன் மனசை வேதனைப்படுத்தல, ஆனா இப்ப எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். இது நாள் வரைக்கும் உன்னை நான் வெளியே கொண்டு வர நான் கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச பணம் உனக்கு தெரிய வேண்டியதில்ல. உன்னை வெளியில கொண்டு வர கடைசி கட்டத்துல இப்ப நான் இருக்கேன். சொல்லு, வெளியில வந்தா நீ மறுபடியும் இங்க பாரு. இவளுக்கு நான் உன்னை பழைய சுப்பிரமணியா தரதா வாக்கு கொடுத்துருக்கேன். இவ கழுத்துல நீ தாலி கட்டுறதுக்காக அந்த தாலியும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்ப சொல்லுடா, இப்ப நீ பழைய மாதிரி தப்பான வழியில போகலன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இவ்வளவு அதை கேட்க ஆசைப்படுறா, சொல்றா. கேத்தரின். பாலா. சார், டைம் ஆயிடுச்சு.
மிஸ்டர் சார்லி, என் சைடில் இருக்கிற ஆப்ரேஷன் எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் ஒரு ஃபூலிஷ் அட்டெம்ப்ட் தான் சார்ல்ஸ் பண்ணது. அந்த காலனி விவகாரத்தில் அவன் வேலையை காட்டினப்போ நான் நினச்சேன் கண்டிப்பாக அவன் சாதிச்சு காட்ட போகிறான்னு. கடைசியில் என்னாச்சு மாட்டிக்கிட்டான். நல்ல வேலை உயிர் திரும்பி வராதுங்கிறதுனால அடையாளம் எதுவும். மிஸ்டர் மினிஸ்டர், சார்ல்ஸை பற்றி உனக்கு என்ன தெரியும்? 35 வருஷம் இதோ ரெண்டு பேரும் ஒரே எண்ணத்தோட வாழ்ந்தோம். அவனை பற்றி இன்னும் ஒரு வார்த்தை சொன்ன இல்லை. ஆனா நீ ஒன்னு புரிஞ்சுக்கோ, ஒவ்வொரு நொடியும் மதிக்கிற, இந்த உலகத்தையே தன்னோட கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு கோடீஸ்வரன், நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யத்தோட தலைவன், அவர்தான் சொந்த தம்பிக்காக என்னையும் உன்னையும் நம்பி இங்க ஒரு திருடனை போல வாழ்றாரு. ரொம்ப புத்திசாலியானவன் தான் சார்ல்ஸ்னு நீ தானே சொன்ன. அதை வச்சு நீ தானே ப்ரோக்ராமும் டிசைன் பண்ண, நீ தானே அவனை அனுப்பிச்ச, நீ தானே அவனை. ஆமா, நான் போட்ட திட்டத்தெல்லாம் எதுவுமே தப்பாக்கல. அப்படி எதுவும் தப்பாச்சுன்னா நாங்களே எங்க உயிரை மாய்ச்சிக்குவோம். ஆனா அதுக்கு அவனுக்கு டைம் கிடையாது. நான் இப்போ சொல்றேன், நாங்க கொடுத்த வாக்குறுதிய எங்க உயிருக்கு மேல நினைப்போம். இன்னும் நாளே நாள் தான். இதை விட பெரிய வார்த்தைகளும் கான்ஃபிடென்ஸும் எல்லாமே அதிகமா இருந்துச்சு. உன் தம்பி சார்லஸ் சிங்கப்பூர்ல இருந்து சொன்னது. அவன் இப்போ இன்னைக்கோ நாளைக்கோ சாகிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்கான். என்னாச்சு, நான் சொன்னது பிடிக்கலையா? கரீபியன் பிரதர்ஸோட திறமை சொல்ற வார்த்தையில இல்ல, செயல்படுத்தணும். கேத்ரின், நான் அன்னைக்கு சொன்னல இவனெல்லாம் நம்ப கூடாதுன்னு. நான் நினைச்சதெல்லாம் வேஸ்ட் ஆச்சு. லுக் மிஸ்டர் சார்லி, என்ன இதெல்லாம்? 4 நாள் தானே நான் கேட்டேன். அதுக்குள்ள ஹோம் மினிஸ்டர் டேபிள் மேல இருக்க ரிப்போர்ட் ஃபைல்ல மினிஸ்டரோட கையெழுத்துக்கு இருக்கும். நீங்க கொடுக்கற பணத்துக்காக இதை நான் செய்யல. கேத்ரின், எவ்வளவு நேரமா நம்ம இங்கேயே நிக்கிறது? வா, நம்ம போலாம். அவனை பார்த்ததுல இருந்து என் மனசு ரொம்ப வலிக்குது. என்னோட பாலாவை நான் போய் பார்த்துருக்க கூடாது. நான் வந்ததே தப்பாச்சு. நீ சொல்றது சரிதான். உன் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு எனக்கு புரியுது. 6 வருஷமா நான் காத்திருக்கேன். நாம இப்போ சார்லிய தான் நம்ப வேண்டி இருக்கு. அதை தவிர வேற வழியே இல்லை. நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஆறுதலுக்காக நான் இதை சொல்லல. உன்னையும் அவனையும் நான் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன், என்ன நம்பு. வா போலாம். கமான். கரீபியன் பிரதர்ஸ். அதுதான் சார் அவங்களோட நிக்நேம். நீங்க இதை முழுசா நம்புறீங்களா? அதாவது அதை நான் இன்னும் முழுசா நம்பல சார். மும்பை போலீஸ் கொடுத்த இந்த ரிப்போர்ட் படி இவங்களுக்கு இதர எந்த ஆதாரமும் கிடையாது. அதுக்கு ஆதாரத்தோட இன்னும் போலீஸ் அவங்களை பிடிக்கல சார். அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் வந்த எந்த கேஸ்லயும் அவங்க பேரே இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கரீபியன்ஸ் பத்தி பேப்பர்ல நியூஸ் வந்திருந்தது. அந்த கேங் இப்ப இருக்கிறத பத்தி மும்பை போலீஸ் கிட்ட இருந்து ஏதாவது நியூஸ் கிடைச்சிருக்கா சார்? அந்த ரிப்போர்ட் இன்னும் முழுசா பாக்கல. தென் வாட் எல்ஸ்? பாம்பேக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற வாசகையிலிருந்து அவங்க போட் மூலமா உள்ள வராங்க. அந்த கூட்டத்துல கொள்ளையும் கொலையும் நடத்துற நிறைய இளம் வயசு பசங்க இருக்காங்க. அந்த கூட்டத்துக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து வச்ச பேரு தான் கரீபியன் கேங். இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம்? குறிப்பிட்டு சொல்ல ஒண்ணும் இல்ல. அதாவது பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல அரியங்கத்துல இருக்கிற ஆங்கிலோ இண்டியன்ஸ் தான் அவங்களோட பேரண்ட்ஸ். பாம்பேல நடந்த கோஷ்டி மோதல்ல அவங்க இறந்துட்டு தான் நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. அவங்கள பழி வாங்குறதுக்காக அவங்க பேர்ல இவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? இல்ல சார், அந்த மாதிரி ஹிஸ்டரி ஒன்னும் அவங்க கிட்ட இல்ல. இவங்களுக்கு ஒரு 10-12 வயசு இருக்கும் போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 6 மாசம் கடல்லையும் 6 மாசம் வெளியிலயும் இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் இவங்களை எடுத்து வளர்த்தாங்க. அவங்க இவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள எடுத்து வளர்த்தவங்க பெரிய கிரிமினல்ஸ். அதனால தான் அவங்களோட புத்தி இவங்களுக்கு வந்திருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையில அவங்க பாம்பேல இருந்து அப்சண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் மலேசியா போயிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களோட இடம். எஸ், இந்த உலகத்தில் நடக்கிற குற்றங்கள் எல்லாத்துக்கும் பின்னணியில் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ஆளுங்க யாருன்னா கரீபியன் பிரதர்ஸ். எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு ஈஸியாக அதிலிருந்து தப்பிச்சு போயிடுற கிரிமினல் ட்வின்ஸ். இட்ஸ் டெரிபிளி சர்ப்ரைசிங். பேசிக்கலி சார்ல்ஸை விட ரொம்ப கொடூரமானவன் தான் சார்லி. அவங்க எப்பவும் பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க, ஒன்னா தான் இருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க பிரிஞ்சதே இல்லை. எந்த ஆபரேஷனையும் ஒன்னா தான் இவங்க சேர்ந்து பண்ணுவாங்க. அதனால தான் அன்னைக்கு மினிஸ்ட்ரி வீட்டுக்கு 2வதா ஒருத்தன் வந்தப்போ அது சார்லி தான்ங்கிறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. பட் தே ஆர் மோட்டிவ்.
ஒருவேளை அவன் பொலிட்டிக்கல் விஷயமா இங்க வந்திருக்கலாம், ஒருவேளை இல்லைனா வேற ஏதாவது ஆபரேஷனுக்காக வந்திருக்கலாம். அவங்க குறிக்கோள் அப்படிதான் இருக்கணும். We have to find it out. அப்படின்னா நம்ம உடனே வேலை ஆரம்பிக்கணும். இந்த நாட்டோட எந்த மூலையில இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிக்கணும் சார். அது வந்து நோ, இனி இதை பத்தி எந்த விளக்கும் எனக்கு தேவையே இல்லை சார். பிளீஸ் கொஞ்சம் நிதானமா தான் இதை ஹேண்டில் பண்ணோம். அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் வரல, அவங்க பேர்ல எந்த கிரைமும் இல்லை. என்ன நீங்க பேசுறது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. உள்துறை மந்திர மாதிரியே ஆள்மாறாட்டம் பண்ணி எல்லாரும் ஏமாத்திருக்கான். அது நான் தான் அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி தானே பேசினாரு பப்ளிக் முன்னாடி. உங்க திருப்திக்காக வேணா நான் அவங்கள சர்ச் பண்ணி நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன். ஆனா அவனை உயிரோட பிடிக்க முடியாது சார், ஏன்னா அவனும் அந்த சார்ல்ஸ் மாதிரி தான். இது நான் எப்படி ஹேண்டில் பண்றது? அவனை நாம பிடிக்கணும்னா நல்லா ஸ்கெச் பண்ணி ட்ராப் நம்ம ரெடி பண்ணி ஆகணும். அதுக்கு கொஞ்சம் டைம் தேவை. அவன் சூசைட் பண்ணிக்க நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது. எப்படியும் நான் அவனை அதுக்குள்ள தூக்கிடுவேன். அவன் என்கிட்ட இருந்து தப்ப முடியாது. காலையில 20 லிட்டரு ₹20 அடிச்சானே, அப்புறம் ஏன் வண்டி மக்கர் பண்ணுது? இது வைகுண்டநாதன் கிடையாது, வழியில தொந்தரவு பண்றனாத கிக்கு அடிச்சு அடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. தள்ளுறது கூட யாரும் கிடையாது. சின்ன பிள்ளைய தொந்தரவு பண்ண முடியாது. காலையில நல்ல எக்ஸசா கை. என்ன ஹீட்டு இதுவரைக்கும் இந்த மாதிரி ஆனதில்லை. சீக்கிரம் ரெடி பண்ணலாம். சொல்லுங்க வண்டிக்கு என்னதான் ஆச்சு? அது தெரிஞ்சா இந்த வேலைக்கு யாராவது வருவாங்களா? ஓ, எனக்கு இன்னைக்கு ஸ்கூல்ல மரம் நடணும், முடியுமா? இப்படி எல்லாம் கேட்டா நான் என்ன செய்யறது? நீயே சொல்லு. ஐயோ, எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. இப்ப ரெடி பண்ணி தரேன். ஹாய், அப்பா வராரு. ஏய், அங்க போகாத, ஓடாத, நில்லு பாப்பா, நில்லு. ஏய், வண்டியை நிறுத்து. நிறுத்து அங்கிள். அந்த செடி சரி எடுத்துற. சார நைஸ் புடிச்சு ஏதாவது ஒரு நல்ல வேலை வாங்க. பாத்து கவனமா இருப்பா. சார் செடி முன்னாடி வைக்கட்டுமா? சரி போலாம். நாம மூச்சு விடுறதுக்கு காரணமே இந்த மரங்களும் செடி கொடிகளும் மட்டும்தான். நம்ம காலில் மெதிக்கிற ஒவ்வொரு புல்லும் அதோட தர்மத்தில் இருக்கு. இப்போ வனக்கொள்ளையர்களும் சமூக விரோதிகளும் மரத்தை வெட்டி அழிக்கிறாங்க. அதனால நாம இப்போ ஒரு உறுதிமொழி எடுக்கலாம். நான் ஒரு மரம் நடுவேன். நமக்கான மரம், நமக்கான ஒரு நிழல், நமக்காக ஒரு வெளிச்சம். சார் சார், நீங்க கண்டிப்பா வரணும் சார். இல்ல, அது வந்து மகளை ஸ்கூல்ல விடுறதுக்கு தானே இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, வந்து கொஞ்ச நேரம் கலந்துக்குங்க சார். வாங்கப்பா. நீங்க ரொம்ப பிஸியானவரு. அந்த கையால ஒரு மரம் நட்டு குழந்தைங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா. நான் வரேன். வாங்க சார். நம்ம எதிர்பார்க்காமலே நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. அதனால இன்னைக்கு அவரு கையாலே இந்த ஸ்கூலுக்கு ஒரு மர நடல் நடத்தலாம். நம்ம ஆரம்பிக்கலாமா? நில்லுப்பா, இந்த பேக் மறந்துட்டு போறேன். இந்த பாட்டி, ஓடாத, நில்லு, இந்த பேக் எடுத்துட்டு போ. புடி இதா பாட்டி, இது பாருங்க. சொல்லு. பேக் மறந்துட்டா. காலையில போகும்போது வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. நல்ல வேளை பாப்பாவோட அப்பா வந்ததுனால சீக்கிரம் போக முடிஞ்சது, கரெக்ட் டைமுக்கு. கொஞ்சம் இங்க வாமா, நான் கிளம்புறேன். எல்லாமே ஃப்ரேம் பண்ணி வைக்க அந்த அங்கிள் சொன்னாரு. இந்த அங்கிள், இந்த போட்டோ எல்லாம் எடுத்தாருல, அந்த அங்கிள்.
எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த போட்டோ ஷோகேஸ்ல வெச்சிருமா? அப்பா கூட நீயே ஸ்கூலுக்கு வந்திருக்கலல்ல. வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு, ஸ்கூலுக்கு போன விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. என்ன காமெடி பண்றியா? என்ன வச்சு காமெடி பண்றியா? என்ன சார் நான் என்ன பண்ணோ? எதுவும் சொல்ல வேண்டாம். நீ சொன்னது அப்படியே நான் நம்புனேன். சொல்லு, இது எப்படி நடந்தது? எனக்கு தெரியல. அது நான் இவனை பார்க்கணும்னு சொன்னப்ப நீ என்ன தடுத்த? நான் இப்ப சந்தேகப்படுறது உன்னையும் தான். இல்லைனா ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க இவன் இன்னைக்கு எப்படி ஸ்கூலுக்கு வந்தான்? என் மகளுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத அளவுக்கு அது என் உறவா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் கண்டிப்பா பார்க்கணும் அவனை. அவனோட கதை என்னங்கிறத அவன் வாயாலேயே சொல்லி கேட்கணும். கண்டிப்பா, அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அவங்க ஒரு வேலையில இறங்கிட்டாங்கன்னா அதுக்காக அவங்க எந்த ஒரு எல்லைக்கும் போவாங்க. அது மட்டும் இல்லாம மாஃபியா குரூப்போட ரைட் அண்ட் லெஃப்ட் இவங்க. இவங்க தான் மலேசியன் கரீபியன் ட்வின்ஸ். இல்ல, என்னால நம்ப முடியல. என்ன போல அச்சாசல் ரெண்டு பேரு? அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இந்த உலகத்துல ஒரே ஆளு மாதிரி ஏழு பேர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சதாம் ஹுசேன் வண்டியில வந்து இறங்கும் போது அந்த நேரத்துல இறங்குறது சதாம் ஹுசேனே கிடையாது. பிடிபட்டப்ப கூட அது சதாம் ஹுசேனு தெரிஞ்சுக்க வேர்ல்டு போலீஸ் அவங்கள டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்தாங்க. இது மாதிரி நிறைய சம்பவங்களுக்கு இருக்கு. என்னன்னாலும் ஒண்ணு நம்ம நிச்சயமா சொல்ல முடியும், சார்ல்ஸோட இன்னொரு டிக்டோ எங்கதான் இருக்கும். இவ்வளவு தில்லுமுள்ள வேலை பண்றவன் உங்க பொண்ணு அவன் கையில கிடைச்சும் அந்த பொண்ணு அவன் கிட்னாப் பண்ணி எந்த டீலிங்கும் பேசவே இல்லையே. அவனோட லட்சியம் இது இல்ல. நான் ஒரு வாக்குறுதி தரேன், நிச்சயமா அவனை கண்டுபிடிப்பேன். அவனையும் அவனுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கேங் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் கண்டுபிடிப்பேன். நான் வரேன். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். குட் ஆஃப்டர்நூன். நான் கூட்டிட்டு வந்த பேஷண்ட் எப்படி இருக்காரு? சாரி சார், நோ ஹோப், வெண்டிலேட்டர்ல தான் இருக்காரு. நான் அவங்ககிட்ட ஏதாவது பேச முடியுமா? ஓ ஷூர், ஆனா எந்த ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்காது. ஏன்? இனிமே அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. ஹீ இஸ் இன் கோமா ஸ்டேஜ். சாகிற வரைக்கும் அவர் படுத்த படுக்கையா தான் இருப்பாரு. நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? ஆண்டவரோட ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கமா. சிஸ்டர். எஸ். அதாவது அந்த டாக்டர். என்ன டாக்டர் ஃபாதர்? அது வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆன ஒருத்தரை போலீஸ்காரங்க கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஓ, டாக்டர் சதீஷா? அவரு இப்பதான் டியூட்டி முடிச்சிட்டு கிளம்பினாரு. ஓ மை ஜீசஸ். என்னாச்சு ஃபாதர்? அது ஒண்ணு இல்லம்மா, அந்த நோயாளி ஒரு கிறிஸ்டியன் கேள்விப்பட்டேன். அவன் யாரா இருந்தாலும் அவனுக்காக ஜபம் பண்றது ஒரு நல்ல விஷயம். அதுக்காகத்தான் நான் இப்ப வந்தம்மா. அவனுக்காக ஒரு தனி பிரார்த்தனை. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, டியூட்டி டாக்டரை போய் பாருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. எங்க இருக்காரு அந்த டியூட்டி டாக்டர்? தோ அந்த பக்கம். எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் ஃபாதர். சார்ல்ஸ், சார்ல்ஸ், Thank you.
ஹலோ சார், இக்பால் சொல்லு. அந்த சார்ல்ஸ் இறந்து போயிட்டான். உண்மையாவா? அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, சந்தேகமே இல்லை. அவனை கொன்னது அந்த சார்லியா தான் இருக்கணும். நான் உள்ள வரலாமா சார்? என்ன வேலை பண்ற நீ? யாராவது பாத்திருந்தா? நீங்க தானே என்ன வர சொன்னீங்க? ஆமா, ஆனா இங்கன்னு சொன்னா இது செக்ரட்டரியேட். ஒன்னு வெயிட் பண்ண, எங்கன்னு சொன்னா அங்க வந்து பாத்திருப்பேன். உங்களுக்காக நான் இன்னும் காத்திருக்கணுமா? வேலையை முடிக்கிறதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீ கேளு. நீ சொன்னதாலதான் நான் இங்க வந்தேன். உங்க பேச்ச கேட்டு இந்தியில அச்சடிச்ச சைபர் நிறைய இருக்கிற ரூபா நோட்டுகளை, எத்தனை கட்டுகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னோட டைம் எனக்கு ரொம்ப முக்கியம். தெரியும், ஆனா ஒரு தீவிரவாதியோட விடுதலைக்காக தான் நாம இப்படி. இதெல்லாம் தெரிஞ்சுதானே எங்கிட்ட காசை நல்லா எண்ணி வாங்கினீங்க. எங்க எங்க என்னோட பாலா? கூல் டவுன் பாய், கூல் டவுன். நாம இப்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல நிக்கிறோம். ரிலீசிங் ஆர்டர்ல சைன் பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரு மந்திரியோட உயிர் எடுத்த டேர்னிங் பாயிண்ட். அதுக்கு சாட்சியான சேகர், போலீஸோட டிராப்ல விழுந்து செத்தது நமக்கு ஒண்ணும் பெரிய நஷ்டம் இல்லை. அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஜெயிலரையே மாத்திட்டார். இல்லன்னு வச்சுக்கோ, ஒருத்தனும் எந்த ஆர்டர்லயும் சைன் பண்ணாமே பூ மாதிரி வெளியே கொண்டு வந்திருப்பேன் நான் உங்களோட பாலாவ. என்ன சந்தேகமா இருக்க உங்களுக்கு? கரீபியன் பிரதர்ஸ் வானத்தையே பார்த்தவங்களா இருக்கலாம், ஆனா ஈஸியா எதையுமே உடைக்க முடியாத இந்த மண்ணில் மினிஸ்டர் மாதிரியே இருக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வந்து நாடகமாடி சீக்கிரமே வெளியே கொண்டு வந்துடலாம் நினைக்கிறீங்களா உங்க பாலாவ? அதுக்காகத்தான் உங்களுக்கு பணம் எண்ணி கொடுத்தது. ஜெயிச்சா அது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப கிளவரா மினிஸ்டர் ஜெயில போட்டு அந்த மந்திரி சீட்ல பதிலுக்கு சார்லிய உட்கார வச்சு பாலாவோட ரிலீசிங் ஆர்டர்ல சைன் பண்ண வைக்கலாம். ஆனா கோர்ட் விவகாரம் எல்லாம் முடிஞ்சு வர்றதுக்கு ஒரு 4 நாள் எடுக்கும். ஹவு கேன் வி மேனேஜ் இட்? அது வரைக்கும் சார்லி தான் இந்த ஸ்டேட்டுக்கு உள்துறை மந்திரி. அவர் நம்மளை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு அந்த ரிஹர்சல்ல தான் சார்லஸ் கோட்டை காலனி பிரச்சனையில புகுந்து தலையிட்டது. சார்லி மந்திரி வேஷத்துல ஒய்ஃப் கிட்டையும் அம்மா கிட்டையும் ரொம்ப நெருங்கி பழகிருக்கான். அதுல ஜெயிச்ச அவனோட சாமர்த்தியத்தை நான் பாராட்டியே ஆகணும். ஆனா விளையாட்டு வினையாயிருச்சுன்னு வச்சுக்கோ, எவ்வளவு காசு போட்டு மறைச்சாலும் அது மறையவே மறையாது. சோ நாம சேஃப் ஆகிற ஒரு ஆட்டத்துக்கு நமக்கும் வேணும்ல ஒரு முன்னேற்பாடு. காசுக்காக தானே அவன் இதெல்லாம் பண்றான், அது அவனோட ரிஸ்க். நம்ம ஃபியூச்சருக்காக நாமளும் எடுக்கணும்ல ஒரு ரிஸ்க். இல்லைன்னா ஒருவேளை கடைசியில நாம முட்டாளங்கள் ஆயிட்டா? வாட் யூ மீன்? அதாவது மாட்டிக்க போறோம்னு தெரிஞ்சா எவ்வளவு விலை கொடுத்தும் தீத்து கட்டிடணும் அவன. உயிரோட பிடிச்சா அவன் வாயிலிருந்து எல்லாத்தையும் வர வைக்க தெரிஞ்சவங்க தான் இங்க இருக்கிற போலீஸ். அவங்க வர வைப்பாங்க என்னோடதும் உன்னோடதும் பேர்ல இருந்து எல்லாம். கரீபியன்சியோட ஹிஸ்டரும் சாப்டரும் க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான பாக்கியம் நம்ம போலீஸுக்குன்னு வச்சுக்கோ. அதோட கிரெடிட் விஸ்வநாதனுக்கு தான் கிடைக்கணும்னு அந்த கடவுள் முடிவு பண்ணான். அப்புறம் நாம எல்லாம் எஸ் பேரெடுத்த ஹோட்டல் சாம்ராஜ்யத்தோட முதலாளி. சும்மா ஏறி தம்பி கூட ஜெயில படுக்கணுமா? யாருக்கெல்லாம் என்ன போனாலும் யாருக்கெல்லாம் என்ன வந்தாலும் ஏன் பாதுகாப்பு? அதை விட்டு நான் ஒரு அடி நகர மாட்டேன். ஏன் காலுக்கடியில் இருக்கிற மண்ணு கீழே போனாலும் எவன் பெத்த பையனோட நெஞ்சா இருந்தாலும் இந்த நடராஜன் வெப்பம் அடுத்த ஸ்டெப்பு. I'm sorry. It's okay.
ஐ எம் ஷுவர் சார், விஸ்வநாதன் சாருக்கு இந்த ஊரில் யாரும் எதிரிங்க இல்லை. ஆனால் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் அவருக்கு எதிரி இருக்காங்கன்னு நான் இப்போ நம்புகிறேன். 6 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு டெரரிஸ்ட் குரூப்பில் ஒருத்தனை ஷூட் பண்ணனே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆயுள் தண்டனை பெற்று இப்போ ஜெயிலில் இருக்காரே மிஸ்டர் பாலசுப்ரமணியம். எஸ் எஸ், அவரோட அண்ணன் சிவசுப்ரமணியனும் அவரோட காதலி கேத்ரினும் அவரை ஜெயிலில் பார்க்க வந்தாங்க. அந்த சிவசுப்ரமணியம் பெரிய மல்டிநேஷனல் பிஸ்னஸ் மேன், கோடீஸ்வரனான உலக பணக்காரன் வாரன் பஃபட்டும் பத்திரிகை துறையில கிங்கான ரூபர்ட் மர்டோக்கரும் அந்த மாதிரி இருக்கிற உலகத்திலேயே 50 பெரும் பணக்காரர்கள் இவரும் ஒருத்தர். இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு தீவிரவாதி ஒரு தம்பி. அதுதான் சார் ஒன்றும் புரியல. சாதாரணமா இருக்கிறவங்க கூட இப்போ டெரரிஸ்டா மாறிடுறாங்க. இந்த பாலசுப்ரமணியத்தோட பேக்ரவுண்ட் தெரிஞ்ச டெரரிஸ்ட் குரூப் படிக்க பனாரஸ் போனவனோட தம்பி அவங்க கூட சேர்த்துக்கிட்டாங்க. அது அவன் அண்ணன் தெரிஞ்சுக்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுதான் உண்மை. கரீபியன்ஸுக்கும் இந்த கேஸுக்கு ஏதோ தொடர்பு இருக்கா? அதுதான் சார் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மெயின் விஷயமே. பல வருஷங்களுக்கு முன்னாடி பாம்பேல இருந்து அப்சண்ட் ஆன கரீபியன் பிரதர்ஸ் இங்க இருக்கிற சிவசுப்ரமணியத்தை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. நம்ம மினிஸ்டர் மாதிரியா இருக்கிற அவங்க ரெண்டு பேரும் ஹோம் மினிஸ்டர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து முக்கிய டாக்குமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக கூட அவங்க இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். அது உங்களோட மாஸ்டர் பீஸ் பிளானா கூட இருக்கலாம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அதுக்காக நான் அவனை விசாரிக்கணும் சார், அந்த பாலசுப்ரமணியத்தை. அப்புறம் ஏன் காத்திருக்கீங்க? லீகலா அவனை வெளியில எடுத்து எப்படி விசாரிக்கணுமோ விசாரிங்க. சொல்றா கரீபியன் பிரதர்ஸ் சார்லஸ் அப்புறம் சார்லி கூட உன் அண்ணனுக்கு என்னடா தொடர்பு? உனக்கு போலீஸ்னா சாதாரண அடி உத பத்தி தான் தெரியும். நீ கனவுல கூட நினைக்காத வேற சில பிரயோகம் இருக்கு. உனக்கு எல்லாம் தெரியும்டா, சொல்லு. எனக்கு உண்மைதான் சொல்றேன், எனக்கு தெரியாது. என்னோட சொல்லி பாலாவை அவங்க ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. இப்ப சொல்லு, ஏன் பாலாவை எனக்கு உயிரோட கிடைக்குமா? அதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும் இப்ப சொல்லு. 6 வருஷம் அவனுக்காக காத்திருந்தேன். இனிமே நோ, நெவர். சார்லி, அவன் வேற யாருக்கிட்டயும் மாட்டக்கூடாது. அவனை உயிரோட கூட்டிட்டு போறதுக்காகத்தான் நாங்க இங்க வந்தோம். எங்கிட்ட வந்து சேரணும் என் பாலா, இப்பவே, அதுவும் இந்த செகண்ட்ல. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. எனக்கு என் தம்பி வேணும். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் தம்பியோட பிரச்சனைன்னு வந்ததும் இப்பதானே தலைக்கு உளுத்திக்குது. நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன் அவனை வெளியில எடுங்கன்னு, ஏதாவது செஞ்சு வெளியே எடுங்கன்னு. இப்ப எதுக்காக என் கிட்ட கத்துறீங்க? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தான் தம்பிய வெளியில எடுக்கணும்னு சொன்னீங்க. சார்லி, இனி நம்ம ரெண்டு பேரும் பேசிக்க எதுவும் இல்லை. உங்க தம்பியை பாதுகாப்பா உங்க கிட்ட கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். அதுக்கான வழிய நான் பாத்துக்கிறேன். யாரையாவது கொன்னாவது இல்ல எதையாவது வெடிக்க வச்சாவது. என்னாச்சு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல. என்னாச்சு உங்களுக்கு தூக்கம் வரலையா? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்ல. இருக்க கொஞ்ச நாளா நான் உங்களை கவனிக்கிறேன். என்ன ப்ராப்ளம்னு நீங்க ஏன் சொல்லாம இருக்கீங்க? என்னால என்கிட்ட சொல்லுங்க நீங்க. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நீ போய் தூங்குமா, நான் வர லேட் ஆகும். இல்ல நீங்க, நீ போமா, நான் வரேன். என்ன இக்பால் இந்த நேரத்துல? ஐ அம் சாரி சார், இந்த டைம்ல நான் வந்ததுக்கு மன்னிக்கணும். போன்ல பேச முடியாது,
ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் நான் இந்த டைம்ல இங்க வந்தேன் சார். என்ன விஷயம்? உங்க நம்பர்ல இருக்கிற இன்னொரு சிம் வேற யாரோ யூஸ் பண்றாங்க. டூப்ளிகேட் சிம்? ஆமா சார். உங்க மொபைலையே யூஸ் பண்ணி உங்க சிம்மை வச்சு யாரோ டெக்னிக்கலா பிளான் பண்ணி மூவ் பண்றாங்க. பெங்களூர்ல ஐஐடியில இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் ரவி மேனன் கிட்ட இந்த விஷயத்த நான் கேட்டு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம அந்த நம்பரை வச்சு அந்த ட்ரேஸ் பண்ணி ஈஸியா பிடிச்சிடலாம். பட் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை வேண்டாம். இதை நம்ம ரெண்டு பேருக்கு தெரிஞ்சதே போதும் சார். இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. அவனோட பிளான் உங்களை எதுவும் பண்றதுக்காக ஒன்றும் இல்லை. அவனுக்கு வேற ஏதோ பிளான் இருக்கு. நீங்க பேசுறதும் உங்களுக்கு வர எல்லா கால்ஸையும் அவன் அட்டன் பண்றான். அது மட்டும் இல்லாம உங்களோட அப்டேட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரியும். ஒன் செகண்ட். ஆ ஜார்ஜ், ரெண்டு நாளைக்கு என்னோட எல்லா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடு. நேர்ல பார்க்கும்போது சொல்றேன். குட் நைட். ஹலோ இக்பால். ஹலோ சார். நீ இப்ப எங்க இருக்க? நான் இப்ப கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன் சார். என்ன விஷயம் சார்? உங்ககிட்ட ஒரு ரகசியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க சார். நான் ரெண்டு நாள் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு பரமக்குடி வரையும் போறேன். என்ன விஷயம் சார் திடீர்னு? ராகவன் சாரோட 80th திருமண நாள்ல நான் கண்டிப்பா வரணும்னு அவர் கேக்குறாரு. இப்போ நான் என்ன சார் பண்ணணும்? இந்த விஷயம் யாருக்கு நீ சொல்லாம இருந்தாலே போதும். எப்ப நீ கூப்பிட்டாலும் நான் லைனுக்கு வருவேன். எஸ் சார். எப்ப சார் கிளம்புறீங்க? இப்ப நான் கிளம்புனேன்னா விடிய காலையில பரமக்குடியில இருப்பேன். அதான் பிளான். ஓகே சார், நான் கால் பண்றேன். ஓகே, குட் நைட். குட் நைட் சார். வாவ், நான் ஊர்ல இல்லன்னு தெரிஞ்சாதான் அவன் ஆட்டத்தான் ஆடுவான். அந்த கோட்டைக்காடு காலனி பிரச்சனையில டம்மியை எடுத்ததும் என் மகளோட ஸ்கூல்ல அவன் வந்து போனதெல்லாம் இனி அவன் சும்மா இருக்க மாட்டான். இனி எல்லாம் அவனுக்கு ஃபைனல் டார்கெட் ஆயிடும் சார். நீங்க நினைக்கிறது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளான். என் முக சாயல வச்சுக்கிட்ட அவனோட லட்சியம் என்ன, அதை நிறைவேற்ற அவன் வருவான். ஒன்று மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், இக்பாலோட திறமையும் நம்பிக்கையும். எஸ் சார். இந்த நேரத்துல வந்தாதானே உங்க சுயரூபம் என்னன்னு தெரியும். மொத்தம் எத்தனை குற்றவாளிகள் இருக்காங்க? 18 பேர் இருக்காங்க. அதுல 42 பேர் பெண்கள். அவங்க அந்த பிளாக்ல இருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். என்ன? அது வந்து இத துறங்க சார். அது துறையான சார். சீக்கிரம் நட. யாரும் கிட்ட நெருங்காதீங்க. கிட்ட வராதீங்க. Yes? What? Home Minister? Hello sir. அவன் வந்து எனக்கு தெரியும். அவன் இந்த பிளான பண்ணிட்டான்ல சார். எல்லா விஷயமும் நான் கேள்விப்பட்டேன். வண்டியில ஏறு நீ.
சார் அது வண்டியில ஏறுன உன்னோட பாஸ் நான் ஃபோன் பண்ணியும் ஃபோன் எடுக்கல அவனை நீ கொஞ்சம் கூப்பிட்டு பாரு அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியல சிட்டிக்குள்ள தான் இருப்பார் சார் எங்க நீங்க எனக்கு எனக்கு நீ தேவையில்ல உன்னோட பாஸ் தான் வேணும் உன்னோட அந்த கமிஷனர் இக்பால் ஏண்டா பண்ணோட பையல ராஜு நீங்க எங்க இருக்கீங்க ஒரு வேளை அவன் நரகத்துல இருப்பான்னு நினைக்கிறேன் அவனா தேடி கேட்டது தான் இது யூ ப்ளடி அப்ப நான் யாரு நீ கண்டுபிடிச்சிட்டல்ல நான் உன்னோட வலது கைய வெட்டி எடுத்துட்டேன் டேய் சார்ல்ஸ் கொன்ன நீ தாண்டா என்னோட அடுத்த டார்கெட் வாடா
நீ எங்க போயிருந்த? இருங்க, இது ஆர்கியூ பண்றதுக்கான நேரம் இல்ல. சார்லி, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ ஃபேமிலியோட போயிடணும். தூத்துக்குடி வரைக்கும் பைரோடு, அங்கிருந்து விஜயனோட ஃபிஷிங் போட்ல கொழும்பு வரைக்கும், நாளைக்கு ராத்திரி அங்கிருந்து லண்டனுக்கு. லண்டன்ல நம்ம ஹோட்டலில் வச்சு நம்ம சந்திக்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். சிட்டி முழுக்க போலீஸ்னு தெரியும்ல. நாம பண்ணதெல்லாமே கொஞ்சம் ஓவர் தான். இருந்தாலும் ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. அவன் தான் மிஸ்டர் விஸ்வநாதன். கொண்டு நீ விஸ்வநாதன் இல்ல, சார்லியா? அப்ப நான் யாரு? நீ என்னோட எதிரி கிடையாது, என்னோட டார்கெட் மட்டும்தான். நீ இப்ப என்னோட எதிரியா தேடி வாங்கியிருக்க. என்னோட சார்ல்ஸ், என்னோட பிரதர், அவன் இருக்கிறத பார்க்க முடியாம இந்த கையாளி அவன் உயிரை எடுத்துட்டேன். அவன் உயிர் போன இந்த ஊர்லயே என் உயிர் போறது இஷ்டம்தான். ஆனா தோல்வி இந்த உலகத்துல எங்க போனாலும் அது கேட்கும். நம்ம கணக்கு அங்க வச்சு தீர்த்துக்கலாம், ஆனா இவனோட கணக்கை இங்கேயே தீர்த்தாகும். அப்படியெல்லாம் உங்களை கிளைமேக்ஸ் முடிக்க விட மாட்டேன். இவன் ஆளு பாக்குற மாதிரி எல்லாம் கிடையாது. அதனால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டா யார் அதுல ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லவே முடியாதப்பா. எனக்கு சேஃபாகணும்னா நீங்க ரெண்டு பேரும் மட்டும் விளையாண்டா பத்தாது. இத்தனைக்கும் நாம ரெண்டு மினிஸ்டர். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல மீட் பண்ணும்போது அதுல ஏதாவது ஒரு ஆளுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட் அட்டாக் ஆவது வர வைக்கணும்ல. முன்னாள் ஹோம் மினிஸ்டர் பாலகிருஷ்ணாவுக்கு நடந்த மாதிரி ஒரு கார்டியாக் அரெஸ்ட். ஆமாப்பா, நான் தான் கொல்ல சொன்ன பாலகிருஷ்ணாவை. ப்ரூஃப் பண்ண முடியுமா? இல்ல, நீ என் தம்பியை பிடிச்சிட்டு போய் அவன் வாயிலேருந்து வர வச்சதெல்லாம் வச்சு நீ என்னமோ மலையே இழுக்க போறத சொல்லி பயன்படுத்தின. அப்ப நான் என்ன நினைச்சேன், அடுத்த நாளே வந்து நீ என்ன அரெஸ்ட் பண்ண போறேன்னு. மிஸ்டர் சிவா, இந்த தடவை பாலா கூட சார்லி போல. அது வந்து நடராஜனோ பால சேஃபான ஒரு இடத்துல வந்து சேர்ற வரைக்கும் இருக்கிற ப்ரொடெக்ஷன் நாம வேற ஆளை வச்சு கொடுப்போம். கரீபியன் பிரதர்ஸோட சாப்டர் நாம இங்க க்ளோஸ் பண்றோம். நாளைக்கு வர்ற நியூஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும் எக்ஸ்க்ளூசிவான நியூஸும் அதான் இருக்கணும். சார்லியை கொன்னுட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வேண்டியது ஹோம் மினிஸ்டராக இருக்கிற ஊம் வாயிலிருந்து தான். எல்லாம் சேஃப் ஆகிற வரைக்கும் உனக்கு மட்டும்தான் அந்த ஹோம் மினிஸ்டரோட சீட்டு. இதுதான் என்னோட விளையாட்டு. அதுக்கு மதிப்பிற்குரிய இந்த மினிஸ்டர் உயிரோட இருக்க கூடாது. கீழே போடு, கீழே போடு, சீக்கிரம். நடராஜா, நீ எங்கேயும் போக முடியாதுமா. தீவிரவாதிகளுக்கும் மாஃபியாவுக்கும் வரவேற்று விருந்து கொடுத்து சட்டத்தை விபச்சாரமாக்குற உன்ன மாதிரி கேடு கட்ட அரசியல்வாதிகளால தாண்டா. விஷ பாம்புகள் நீட்டுற பச்சை நோட்டுகளுக்கு நாக்க தூக்கிக்கிட்டு மண்டிக்கிட்டு பிச்சை எடுக்கிற உங்களை மாதிரி ஒரு சில பேரால தாண்டா இந்த நாடு குட்டிச்சோராய் கிடக்குற. அதெல்லாம் கலைய தாண்டா. என்ன மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க, சாட்சியா இல்லாத நீ செய்த கொலைகள் கோர்ட்டுக்கு வந்தா நீ ஈஸியா வெளியில வந்துருவன் தெரிஞ்சுதான். நீ குற்றவாளி இல்லைன்னு கோர்ட்டு சொன்னா உனக்கு இருக்கிற இந்த இமேஜ் இதை விட ஏதாவது பெருசா செய்ய தோணும். இதுதான்டா இந்தியன் பாலிடிக்ஸ். நீதியும் நியாயத்தையும் கேவலப்படுத்துற இந்த கேவலமான அரசியல் நீ நினைச்சாலும் இல்லைன்னாலும் உன்னை சும்மா விட மாட்டேன்.
அப்பாவியான ஏழைகளோட கண்ணீர்களுக்கு நீ எப்பவும் என்ன மாதிரி அரசியல்வாதி முன்னாடியும் மக்கள் முன்னாடியும் கோர்ட்டு நீதிபதி வக்கீல் இவங்க முன்னாடி எல்லாம் இல்லாம வீதியில வந்து நீ பதில் சொல்லணும்டா. உனக்கான தண்டனையை நானே தரேன்டா. இந்த கேவலமான அரசியல்வாதியோட மரணம் தற்கொலைன்னு தெரியணும். இவன் செஞ்ச அட்டூழியங்கள் மக்களுக்கு தெரிஞ்சா உண்மையான அரசியல்வாதிகளுக்கும் கெட்ட பேர் தான் கிடைக்கும். அரசியலே உயிர்னு நினைக்கிற நல்ல ஆளுகளுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும்.